கூட்டத்தின் தலைவர், துடிப்பு மிக்க செயல் வீரர், அருமை சகோதரர் முரளி அவர்களே, வரவேற்புரை வழங்கிய இளைஞரணி தம்பி ரவி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கின்ற நகரக் கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் கந்தசாமி அவர்களே, நகரக் கழகத்தின் துணைச் செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் ஜெயவேலு அவர்களே, இங்கே இலக்கிய நடையில் இனிமை தவழுகின்ற வகையில் உரையாற்றிய வழக்கறிஞர் தேவராஜன் அவர்களே, சிட்டி முருகேசன் அவர்களே, ரசாக் அவர்களே, எனக்கு முன்னால் அருவி நடை தமிழில் ஆவேச உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ் மணக்கின்ற முல்லையாகவும் கழகத்தை காப்பதிலே கம்பீரமான வேந்தனாகவும் விளங்குகிற சகோதர முல்லைவேந்தன் அவர்களே, இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற கழகத்தின் தணிக்கை குழு உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஆர் சின்னசாமி அவர்களே, இங்கே உரையாற்றிய மொழி போர் தியாகிகள் முருகேசன் அவர்களே, அரங்கன் அவர்களே, கழகத்தினுடைய முன்னணி செயல் வீரர்களே, திரளாக கூடியிருக்கின்ற பெருமக்களே, எழுச்சி மிக்க சிங்கம்தான், ஏறு நடை தங்கம்தான், இனி கொளித்துவிட்ட உமிகள்தான் குள்ளநரி கூட்டத்தார் என கொடி தூக்கி இடியொலிக்கும் கொள்கை மறவர் கூட்டமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிரணைய உடன்பிறப்புகளே, இளைஞரணி ஏந்தல்களே, நண்பர்களே, அன்பர்களே, தருமபுரி நன்னகரில் அதன் இதயமாக விளங்குகிற இந்த பகுதியில் கழகத்தினுடைய செயல் வீரர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவனும் தீந்தமிழ் இனத்தின் தலைவனும் தலைவணங்காத தலைவனும் தன்மான தலைவனுமான அருமை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 70ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதிலே நானும் கலந்து கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை நல்கியிருக்கின்றார்கள். எனக்கு முன்னாலே பேசிய பெருமக்களெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அருமை பெருமைகளை எடுத்துச் சொல்லி இன்றைய ஆட்சியின் அவலத்தையும் சுட்டிக்காட்டி ஆட்சி வெகு விரைவிலே போவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்கின்ற செய்தியையும் சொல்லியிருக்கின்றார்கள். நாம் இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடக்கூடிய பெருமைக்குரிய தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இல்லை. அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார், வெகு விரைவிலே தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆகவும் போகிறார். ஆனால் அந்த முதலமைச்சருங்கிற பதவியின் காரணமாக அவர் தகுதியை பெற்று அந்த தகுதியினாலே நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கவில்லை. அவர் இப்போது எந்த பதவியிலும் இல்லை. இன்றைக்கு பதவி நாற்காலியிலே அமர்ந்திருக்கிற அம்மையாருக்கு எத்தனையோ புகழ் மாலைகள் கிடைக்கலாம், காவிரி தாயே என்று வர்ணிக்கப்படலாம், தர்மத்தாயே என்று சொல்லப்படலாம். ஆனால் அந்த புகழ் மாலைகள், போற்றித்திரு அகவல்கள், லட்சார்ச்சனைகள் இவைகளெல்லாம் பதவியில் இருக்கிற வரைக்கும் தான். பதவி போய்விட்டால் பிறகு நாய் கூட சீந்தாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த அதிகாரத்தின் காரணமாகத்தான் மிகப்பெரிய அதிகாரிகள் கூட கைகட்டி வாய்வுத்தி நிற்கிறார்கள். காவல்துறையினுடைய மிகப்பெரிய தலைமை அதிகாரி கூட சல்யூட் அடிக்கிறார். சல்யூட் அடிப்பது தனிப்பட்ட ஜெயலலிதாவுக்காக அல்ல, அவருடைய தியாக பின்னணியை நினைத்து பார்த்து அல்ல, அவருடைய உழைப்பை தொண்டை எண்ணி பார்த்து அல்ல, அவர் பங்கெடுத்துக் கொண்ட போராட்டக் களங்களை எல்லாம் நினைவிலே கொண்டு அல்ல. முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார், அதற்காக சல்யூட் அடிக்கிறார். அவரே கூட மனதிலே நினைக்கக்கூடும்,
இதெல்லாம் வந்து முதலமைச்சராக ஆன காரணத்தால் சல்யூட் போட வேண்டியது இருக்கிறது. வேறு நேரமாக இருந்தால் வேறு கேசிலே புக் பண்ணி உள்ளே தள்ளி இருக்கலாம் என்றுதான் நினைப்பார். பதவியின் காரணமாக பெறக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை இவைகள் எல்லாம் வான வேடிக்கையை போல உயரத்திலே போகிற வானம் மினுமினுப்பு காட்டும், நட்சத்திர பூக்களை சிதறவிடும், காண்பவர்களுடைய கண்ணை கவரும். ஆனால் அதே வானம் கீழே விழுந்துவிட்டால் வெறும் கரிக்கட்டையாகத்தான் விழும். எங்கே விழுந்தது என்று யாரும் தேடிக்கூட பார்ப்பதில்லை. அதை போலத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கிற காரணத்தால் மரியாதையை பெறக்கூடிய அம்மையார் இந்த பொறுப்பை இழந்துவிட்டால் எங்கே போவார், என்ன ஆவார் என்பதெல்லாம் வேறு பிரச்சனை. ஆனால் பதவியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மதிப்புக்குரிய மாணிக்க மணித்தலைவன் நம்முடைய அருமை தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள், மன்னனின் முடியிலே இருந்தாலும் தங்கம் தங்கம் தான், மண்ணுக்கு அடியிலே இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமை தலைவனை, ஆறுயிர் தலைவனை, தனித்தங்கத்தை, தமிழ் தங்கத்தை நாம் தலைவனாக பெற்றிருக்கிறோம். ஆனால் தங்கமும் பொன்னும் தரையிலே இருக்கிற போது ஒரு காசு நாரத்தங்காய் உரியிலே ஏறிய கதையாக இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறார். நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடக்கூடிய தலைவனுடைய பெருமைகளை நாளெல்லாம் சொல்லலாம். அவருடைய கலைத்துறையை பற்றி எடுத்து சொல்வதற்கே ஒரு நாள் போதாது. அவருடைய இலக்கிய பணிகளை ஆய்வு கண்ணோட்டத்தோடு சொல்லுவதற்கு எத்தனையோ பல்கலைக்கழகத்தினுடைய மண்டபங்களை கூட காத்திருக்கின்றன. அந்த அளவுக்கு அவர் எல்லா வகையிலும் தனி முத்திரையை பெற்றவர், எல்லா வகையிலும் சிறப்பை பெற்றவர். அவருடைய திரைப்பட உலக வரலாற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர் சாதித்த சாதனை அளவுக்கு வேறு எவரும் எண்ணி பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய திரையுலகத்திலே செல்வாக்கின் சிகரத்திலே நின்ற நடிகர் பெருமக்கள் ரெண்டு பேர்தான். ஒருவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், இன்னொருவர் புரட்சி நடிகர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள். இந்த ரெண்டு பேருடைய கலை உலக வாழ்க்கையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், அவருடைய கலை உலக வாழ்வுக்கு ஏணியாக தோணியாக இருந்தது தலைவர் கலைஞருடைய பேனாமுனைதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எம்ஜிஆர் முதன் முதலாக கதாநாயகனாக நடித்தது ராஜகுமாரி படத்திலேதான். அந்த ராஜகுமாரி படம் வெற்றியை பெற்றிருக்காவிட்டால் அவருடைய கதாநாயகன்கிற தகுதியே கூட பறி போயிருக்கும். அந்த படம் வெற்றியை பெற்றது. அந்த வெற்றிக்கு மூல காரணம், முதற்காரணம் அந்த படத்தினுடைய கதை வசனம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை போலவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்தது பராசக்தி படம். அந்த படத்தினுடைய சில காட்சிகளை போட்டு பார்த்துவிட்டு நடிகர் திலகத்தினுடைய நலிந்த உருவத்தை பார்த்து இவரை எப்படி இந்த படத்திலே தொடர்ந்து நடிக்க வைப்பது, வேண்டாம் என்று தள்ளிவிட இருந்த நேரத்தில் அண்ணாவும் கலைஞரும் தலையிட்டுத்தான் மிக திறமையான ஒரு நடிகர், அவர் நடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். அந்த பராசக்தி படம் ஒரு பெரிய சமூக புரட்சியை உருவாக்கியது. அதனுடைய விளைவாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலை உலக மாணிக்கம் தமிழ்நாட்டு திரையுலகத்திற்கு கிடைத்தார். ஆகவே இந்த ரெண்டு பேருடைய கலை உலக பின்னணியிலும் தலைவர் கலைஞர் நிற்கிறார். அதை போல எத்தனையோ திரைப்படங்கள் இன்றைக்கு வருகின்றன. எத்தனையோ திரைப்படங்களிலே யார் வசனம் எழுதுகிறார்கள் என்பதெல்லாம் யாரும் கவனிப்பதில்லை. ஆனால் கலைஞர் அன்றைக்கு எழுதிய திரைப்படங்கள் இன்றைக்கும் சமூக வரைபடங்களாக இருப்பதை நாம் காண முடிகிறது. பராசக்தி படம் வந்து எத்தனையோ ஆண்டு காலமாகிவிட்டது. அன்றைய தமிழ்நாட்டினுடைய நிலைமையை நினைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய வசன வரிகள் இன்றைய தமிழ்நாட்டு நிலைமைக்கும் அப்படியே அச்சு குலுங்காமல் பொருந்துவதாக இருக்கின்றன. அவர் அதில் எழுதுவார், அதில் கதாநாயகன் பர்மாவில் இருந்து வருவான், தங்கையின் திருமணத்திற்காக வருவான், சென்னை நகரத்திலே பணப்பெட்டியை பறிகொடுப்பான். பணப்பெட்டியை பறிகொடுத்து விட்டு நடுத்தருவிலே நின்று நாதியற்று புலம்புவான். அவன் புலம்புவதாக அன்றைக்கு கலைஞர் எழுதினார். சிங்க திருநாடே, நீ சிறந்தி கூடாக எப்போது மாறினாய், வந்தாரை வாழ வைக்கும் வளமிகுந்த பொன்னாடே, நீ சொந்த நாட்டானையே சுரண்டுவது எத்தனை நாளாக, வீர பெண்களின் ஏடுகளை எழுதி எழுதி ஏற்றம் பெற்ற எனது அருமை பொன்னாடே, நீ வீதிகளிலே விபச்சாரிகளை தெரியவிட்டு உன் விழிகளை மூடிக்கொண்டது ஏன் ஏன் என்று அன்றைக்கு எழுதினார். அன்றைக்கே தமிழ்நாட்டு நிலைமையை நினைத்து பார்த்து நீ விபச்சாரிகளை தெரியவிட்டு உன் விழிகளை எதற்கு மூடிக்கொண்டாய் என்று எழுதினார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அந்த திரைப்படத்திலே வருகிற கதையம்சமே கூட பணப்பெட்டியை அன்றைக்கு கதாநாயகனிடத்திலிருந்து பறித்தது யாரென்றால் ஜாலக்காரி ஜாலி என்கிற ஒரு நடன பெண்மணி. ஆக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஜாலக்காரி ஜாலி இப்போது கோட்டையிலே வந்து உட்கார்ந்து விட்டார். அன்றைக்கே அவர் கணக்கு போட்டார், எழுதினார். அதை போலவே மனோகரா படத்திலே அவர் எழுதினார் வசந்தசேனை என்கிற கதாபாத்திரம் த
தன்னுடைய தோழியினிடத்திலே சொல்லுவதாக அவர் எழுதுவார். நான் சிரித்தால் போதும், சிம்மாசனமே கிடைக்கும். மயக்குகின்ற ஒரு பார்வை, இந்த மண்டலமே என் காலடியில், மகாராஜாவின் பிரேமை ராணியடி நான் என்று வசந்தசேனை சொல்லுவதாக அவர் எழுதுவார். அவருக்கு தெரிந்திருக்கிறது, இப்படி ஒரு வசந்தசேனை தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவார், சிரிக்க வேண்டிய இடத்திலே சிரிப்பார், சிம்மாசனத்தையே உருட்டுவார் என்றெல்லாம் தெரிந்திருக்கிறது. அன்றைக்கே எழுதி காட்டினார். அப்படி கலை உலகத்திலும் சரி, இலக்கிய உலகத்திலும் சரி, தனி முத்திரையை பொறித்த தலைவன் என்பது மட்டுமல்ல, இந்த தமிழ் இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தயங்காத தலைவன் அந்த தலைவன். 1957 தான் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக பொது தேர்தலில் நின்றது. அதற்கு முன்னால் நிற்கலாமா என்று 1956 தான் அது சிந்தித்தது. அண்ணா அப்போதான் அப்படிப்பட்ட சிந்தனையை ஓட்டத்தையே கூட உருவாக்கினார். ஆனால் 1953 நடைபெற்ற போராட்டம் மும்முனை போராட்டம், ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தால்மியாபுரம் என்கிற வடநாட்டு முதலாளியின் பெயர் கள்ளக்குடி பழங்காலத்தை வந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக பண்டித ஜவஹர்லால் நேரு தமிழர்களை எதிர்த்து இழிவாக உதிர்த்த ஒரு வார்த்தைக்கு கண்டனம் தெரிவித்து அன்றைக்கு மும்முனை போராட்டத்தை கழகம் நடத்தியது. அதிலே கள்ளக்குடி களத்திற்கு தலைவர் கலைஞர் அனுப்பப்பட்டார். சிதம்பரத்திலே கூட்டம் போட்டு அண்ணா அவர்கள் விடை கொடுத்து அனுப்பினார்கள். அன்றைக்கு அந்த களத்திற்கு அவர் வந்தார். அவரோடு கஸ்தூரிராஜ், குழந்தைவேலு, குமாரவேலு, முல்லை சத்தி இவர்களெல்லாம் வந்தார்கள். தால்மியாபுரம் என்று எழுதப்பட்ட அந்த பெயரின் மேலே கள்ளக்குடி என்பதை எழுதி ஒட்டுவதோடு போராட்டம் முடிந்து விடுகிறது. ஆனால் போராட்டத்தை பூப்பறிப்பதைப் போல நடத்துவதற்கு கலைஞருக்கு விருப்பமில்லை. தண்டவாளத்தை தலையணையாக்கி கொண்டு இருப்பு பாதையை மலர் மஞ்சமாக்கி கொண்டதிலே படுத்தார். ரயில் பக்கத்திலே நிற்கிறது, புறப்பட போகிறது, எழுந்து வந்து விடுங்கள் என்று காவல்துறை அதிகாரி வந்து கேட்டுக்கொண்டார். தலைவர் கலைஞர் அன்றைக்கு சொன்னார், தால்மியாபுரம் என்பது கள்ளக்குடி என்று மாற்றப்படுகிறது, அதற்கு ஆணை இதோ காட்டுங்கள், எழுந்து வருகிறோம், இல்லை என்றால் தூக்கி கொண்டு போய் கைது செய்யுங்கள், அதை விட வேறு எந்த வகையிலும் எழுந்து வர தயாராக இல்லை என்று சொன்னார். காவல்துறை அதிகாரிக்கு ஒரு நம்பிக்கை, படுத்திருக்கிற 5 பேருமே இளைஞர்கள், இளமை தாளாட்டுகிற வயது, வாழ வேண்டிய பருவம், ரயில் புறப்பட்டால் அந்த சத்தம் கேட்டால் தண்டவாளம் அதிர்ந்தால் தானாகவே எழுந்து வந்து விடுவார்கள், அவருக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு மறுபடியும் சொன்னார், இனிமேல் உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது, நான் விலகிக் கொள்கிறேன், நடப்பது நடக்கட்டும் என்று ஒதுங்கிக் கொண்டார். பேரோசையோடு ரயில் புறப்படுகிறது, தண்டவாளம் அதிர்கிறது, பக்கத்தில் படுக்கிறவர்களெல்லாம் அப்படியே கண்களை மூடிக்கொள்கிறார்கள். கலைஞர் மெல்ல திரும்பி பார்க்கிறார். அவருக்கு அருகேபடுத்திருந்த முல்லை சத்தி இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கூட கலைஞர் அவருடைய குறும்பு போகவில்லை. அவர் முல்லை சத்தி ஒரு இடி இடித்து, என்ன முல்லை சத்தி இந்த நேரத்திலே கண்ணை மூடிக்கொண்டாய், உலகத்தை கடைசியாக பார்ப்பதற்கு இதுதானப்பா வாய்ப்பு, இந்த வாய்ப்பையும் நீ நழுவ விடாதே என்றார். கடைசியில் புறப்பட்ட ரயில் கலைஞருடைய கழுத்துக்கு 4 விரற்கடை தூரத்திலே தான் நின்றது. சாவுக்கும் கலைஞருக்கும் இடையில் இருந்த தூரம் 4 விரற்கடை தான். அன்றைக்கு எதை எதிர்பார்த்தார், எந்த பதவியை எதிர்பார்த்தார், தேர்தலை பற்றி திமுக சிந்திக்காத காலமாயிட்டேது. ஆக அந்த வயதிலே இருந்து தொடர்ந்து இந்த இனத்திற்காக, இந்த சமூகத்திற்காக, இதனுடைய உய்வுக்காக, உயர்வுக்காக போராட்ட களத்திலே நிற்கிறார். இன்னும் சொல்ல போனால், 89 தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தார்களே, திமுக ஆட்சி அமைந்ததே, அந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று கலைஞர் கருதி இருந்தால் காப்பாற்றி இருக்க முடியாதா? சதுரங்க காய்களை சாமர்த்தியமாக நகர்த்தியிருந்தால் நிச்சயமாக ஆட்சியை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பது அல்ல அவருடைய நோக்கம். பிற்பட்ட சமூகத்தை கைதூக்கிவிட வேண்டும், தாழ்த்தப்பட்ட சமூகம் உயர்வு பெற வேண்டும். இந்த நோக்கத்தினால் தான் சிவப்பு நாடாவால் கட்டப்பட்டு சிலந்தி பூச்சி கூடு கட்டி கொண்டிருந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். வி.பி. சிங் என்கிற நியாயமான மனிதர், நடுநிலை தவறாத மனிதர், பதவி நாற்காலியை மிக துச்சமாக நினைக்கிற ஒரு ஆற்றல் மிக்க வி.பி. சிங் அவர்கள் அதை செயல்படுத்தினார். அதனுடைய விளைவாகத்தானே வி.பி. சிங் பிரதமர் பீடத்தை இழக்க நேர்ந்தது. இல்லாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு எதற்கு கோபம் வருகிறது? அவருடைய கோபத்திற்கு அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை அமுல்படுத்தியதானே காரணம். ஆதரவை திரும்ப பெறுகிறேன் என்றார். நாடாளுமன்றத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிறது. வி.பி. சிங் அவர்கள் பிரதமராக இருந்து கடைசி உரையை நிகழ்த்துகிறார். அப்போது நானும் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் பேசிய பேச்சு இன்னும் என்னுடைய காதுகளில் ஒலிக்கிறது. அவர் சொன்னார், அரசியல் காலண்டரிலே கடைசி நாட்கள் கிடையாது, நான் ஆட்சி பொறுப்பை விட்டு போகிறேன், எனக்கு தெரியும். என்றைக்கு எனக்கு தோழமை கட்சியாக இருந்த பிஜேபி ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டதோ
அப்போதே நான் பிரதமர் பீடத்தை இழந்துவிட்டேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். நான் விழுவது எதற்காக? பாபர் மசூதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சிக்காக, பிற்பட்ட சமூகத்தை கைதூக்கிவிட வேண்டும் என்பதற்காக. இந்த இரண்டு காரணத்திற்காக இந்த ஒரு முறை அல்ல, 100 முறை விழுவதாக இருந்தாலும் நான் அதை பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன், போய் வருகிறேன், வணக்கம் என்று சொல்லிவிட்டு போனார். வி பி சிங்கினுடைய ஆட்சி சாய்கிறது, அப்போதே முடிவு செய்து விட்டார்கள். தலைவர் கலைஞருடைய ஆட்சியை பதம் பார்க்க வேண்டும் முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதற்கு காங்கிரஸ் கட்சி நேரடியாக அந்த காரியத்தை செய்கின்ற தைரியத்தை கூட பெறவில்லை. 544 பேர்களை கொண்டது பாராளுமன்றம், அதில் 54 எம்பிக்களையே கொண்ட ஒரு கட்சி அது ஆட்சி பொறுப்பை ஏற்க அழைக்கப்படுகிறது. அந்த 54 பேரில் 30 பேர் மந்திரிகள், தோட்டத்திலே பாதி கிணறு என்பதைப் போல. இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மிக மிக ஒரு சிறுபான்மை கட்சி, மைக்ரோஸ்கோப்பிலே பார்க்க வேண்டிய ஒரு சிறுபான்மை கட்சி இந்திய நாட்டின் ஆட்சி ஏற்றது. அதுதான் முதல் தடவை ஒரு சிறுபான்மை ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை எம்எல்ஏக்களை கொண்ட ஆட்சியை கலைக்கிறது. அதிகாரி விட்டு கோழி முட்டை, குடியானவன் விட்டு அம்மியை உடைக்கும் என்பார்களே, அதை போல கலைஞருடைய ஆட்சி அன்றைக்கு கலைக்கப்படுகிறது. இதை கலைப்பதற்காகவே ஒரு அரசியல் பரதேசியை, சந்திரசேகர் என்ற பேர் வழியை அன்றைக்கு கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். ஆட்சியை கலைத்தார். கலைத்ததற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் மன்றத்திலே தான் நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் போன தேர்தலில் திகைப்பிலே, திணறலிலே, கலக்கத்திலே, குழப்பத்திலே, தயக்கத்திலே, தடுமாற்றத்திலே இருந்த மக்கள் மன்றம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீர்ப்பளித்தது. எதிராக தீர்ப்பளித்தது என்பது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி கிடையாது. உலகத்திலே வேறு எந்த கட்சிக்காக இப்படி ஒரு தோல்வி வந்திருக்குமானால் அந்த கட்சி கல்லிலே விழுந்த கண்ணாடி பாத்திரமாக நொறுங்கி போயிருக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய தோல்வியிலே இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி, இந்த இயக்கத்தை வளர்த்து, இதற்கு வலிமை தந்து, வனப்பு தந்து, இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் என்ன எழுதுகின்றன, என்ன கட்டியம் கூறுகின்றன, போன தேர்தலிலே தோற்று போன திமுக தான் அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் ஆட்சியை கைப்பற்றுவது உறுதி என்று எழுதுகிறார்கள். பூஜ்யத்திலே கணக்கை தொடங்கியது திமுக போன தேர்தலுக்கு பிறகு, இனி ராஜ்யத்தை ஆளப்போவது திமுக தான் என்று எழுதுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை தலைநிமிர வைத்த தலைவன் யார்? டாக்டர் கலைஞர் அல்லவா? என்ன சாதாரண தோல்வியா? நினைத்தால் பெருமை பெறக்கூடிய அளவுக்கு தோல்வியாது. எத்தனையோ தோல்விகளை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் அந்த தோல்விக்கு பிறகு வட்டி முதலமாக வெற்றியையும் பெற்றிருக்கிறது. முதன் முதலாக 1957 தேர்தல் களத்திலே கால் வைக்கிறது. 15 பேர் எம்எல்ஏக்கள், அந்த 15 பேர்லே அண்ணா அன்றைக்கு எம்எல்ஏ, கலைஞர் எம்எல்ஏ, சட்டசபைக்குள்ளே நுழைகிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் எகத்தாளமாக அன்றைக்கு கேட்டார்கள், நாங்கள் 150, நீ வெறும் 15 என்று சொன்னார்கள். அண்ணா அப்போதே கூட கிண்டலாக சொன்னார். சபாநாயகராக கிருஷ்ணாராவ் இருந்தார். காங்கிரஸ்காரர்கள் அடிக்கடி இப்படி எங்களை கேட்கிறார்கள், நீங்களும் அதை நினைத்தவர்கள் பெரும்பான்மை ஆயிற்று, நாங்கள் சிறுபான்மை ஆயிற்று என்று நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்பை குறைத்துவிடக் கூடாது. அதற்காக உங்களுக்கு ஒரு விவரம் சொல்லுகிறேன். அவர்கள் 150 என்று சொல்லலாம், ஆனால் அவர்களும் 15 தான், நாங்களும் 15 தான் என்று அண்ணா சொன்னார். அதென்ன கணக்கு என்று சபாநாயகர் சிரித்துக் கொண்டே கேட்டார். அந்த 150 எம்எல்ஏக்களை யார் என்று நான் படித்து பார்த்தேன். அதிலே 15 பேர் தான் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போனவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் சொக்காய் போட்ட காங்கிரஸ்காரர்களை தவிர பக்கா காங்கிரஸ்காரர்கள் அல்ல. ஆக அங்கேயும் 15 பேர் தான் ஒரிஜினல் காங்கிரஸ், இங்கேயும் 15 ஒரிஜினல் திமுக, அங்கேயும் 15 இங்கேயும் 15 என்று அண்ணா குறிப்பிட்டார். 15 பேராக அன்றைக்கு சட்டமன்றத்தில் இருந்ததை அன்றைக்கு காங்கிரசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்காக அடுத்த தேர்தலில் அந்த 15 பேரும் போட்டியிடக்கூடிய தொகுதியை குறிவைத்தார்கள். அப்படி குறிவைத்ததிலே முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற 15 பேரில் 14 பேர் தோற்று போனார்கள். நம்முடைய இதய தெய்வம் அண்ணா உட்பட அன்றைக்கும் காங்கிரஸ்காரருடைய வலையை கிழித்துக் கொண்டு வியூகத்தை உடைத்துக் கொண்டு ஒரு ஆள் சட்டசபைக்குள்ளே நுழைந்தார். அது டாக்டர் கலைஞர் அவர்கள். எல்லா காலத்திலும் அவருடைய வெற்றி எந்த சக்தியும் தடுத்ததில்லை, தடுக்க முடிந்ததில்லை. அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன், 1957 15 பேரிலே 14 பேர் தோற்று போனதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் ஏதோ திமுக ஜீரோ ஆகிவிடும் என்பதுதான் காமராஜருடைய நம்பிக்கை. ஆனால் 50 பேர் எம்எல்ஏக்களாக போனார்கள்.
50 பேர் எம்எல்ஏக்களாக போனாலும் அன்றைக்கு இருந்த நிலைமை, அண்ணா தோற்று போனார் என்கிற வேதனை, பெற்ற வெற்றியை அன்றைக்கு மகிழ்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பை தரவில்லை. பழரசத்திலே ஒரு சொட்டு வேப்பெண்ணை விழுந்ததை போல அண்ணா அல்லவா தோற்று போனார், இத்தனை பேர் வெற்றி பெற்று என்ன செய்ய என்கிற மன உறுத்தல் நமக்கெல்லாம் இருந்தது. நான் அதே சூழ்நிலை இப்போதும் நான் மாற்றி எண்ணி பார்க்கிறேன். 62 தேர்தலில் கழகம் பெரிய வெற்றியை பெற்றது, கழகத்தின் தலைவர் அண்ணா தோற்றார். போன தேர்தலில் கழகம் படுதோல்வியை சந்தித்தது, கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் வெற்றியை பெற்றார். இரண்டு மாறுபட்ட சூழ்நிலைகள். அந்த 62 தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்தது? ஜனநாயகத்தின் சக்கரங்கள் சுழலவில்லையா? சரித்திரம் அத்தோடு நின்று விட்டதா? உங்கள் தலைவர் அண்ணா என்ன ஆனார் என்று காங்கிரஸ்காரர்கள் கொக்கரித்தார்களே, அதற்கு பதில் கிடைக்கவில்லையா? கிடைத்தது. காஞ்சிபுரம் தொகுதியில், சொந்த தொகுதியில், எந்த தகுதியும் இல்லாத ஒரு பஸ் முதலாளியிடத்திலே உங்கள் அண்ணா தோற்று போனார் என்று காங்கிரஸ்காரர்கள் இகத்தாளமாக பேசினார்களே, அதற்கு ஜனநாயகம் எப்படிப்பட்ட பதிலை தந்தது? எவ்வளவு கனமான பதிலை தந்தது! அண்ணாவின் தோல்வி 62 ஜனநாயக நாணயத்தின் ஒரு பக்கம். அதற்கு அடுத்த பக்கம் என்ன? விருதுநகர் தொகுதியில், சொந்த தொகுதியில் காமராஜரை தோற்று போனார். அதுதானே அடுத்த பக்கம் ஜனநாயகத்திற்கு? அதுதானே பதில்? இன்னும் சொல்ல போனால், அண்ணாவை தோற்கடிக்க வேண்டும் என்று காமராஜர் மிகப்பெரிய அளவிலே முயற்சி செய்தார். ஆனால் காமராஜர் போட்டியிட்ட விருதுநகர் பக்கம் அண்ணா எட்டி பார்க்கவில்லை. அண்ணா வரவில்லை என்பது மட்டுமல்ல, கலைஞரையும் போக விடவில்லை, நாவல நெடுஞ்செழியனையும் போக விடவில்லை. ஏதோ மாணவர்கள் விருப்பப்பட்டு கேட்டார்கள், நின்றுவிட்டு போகட்டும், நாம் போய் தேர்தல் வேலை செய்யக்கூடாது என்று தடுத்தார். அந்த 67 தேர்தலில் சீனிவாசனுக்கு தேர்தல் ஏஜெண்டே நான் தான். நீங்கள் எண்ணி பார்க்கலாம், 26 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய தலைவரை எதிர்த்து நடக்கிற தேர்தலில் தேர்தல் ஏஜெண்டாக நான் இருந்தேன் என்றால் எப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் சேர்ந்து அந்த தேர்தலை நடத்தினோம் என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அந்த தேர்தல் களத்திலே பெருந்தலைவர் காமராஜர் தோற்றார். அண்ணா மகிழ்ச்சி அடையவில்லை, அதிர்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அதுதான் ஜனநாயக பக்குவத்தை பெற்ற கட்சி திமுக என்பது. அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்ற தலைவன். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு தேர்தலிலே திமுக தோற்றால் திமுகவின் கதை முடிந்து விட்டது என்று பொருள் அல்ல. ஒரு தடவை கீழே விழுந்தால் மறுபடியும் 3 மடங்கு பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக எழும். அதை போல போன தேர்தலிலே திமுகவுக்கு தோல்வி கிடைத்திருக்கலாம். இன்றைக்கு நிலைமை என்ன? சரி, திமுக தன்னுடைய வலிமை குறைவால தோற்று போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செயல் வீரர்கள் இல்லையா? உழைக்கிற தொண்டர்கள் இல்லையா? ஆற்றல் மிக்க மாவட்ட தளபதிகள் இல்லையா? தோற்றதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அம்மையாரின் கட்சியை விட சொத்தையானவர்கள், சோடையானவர்கள், தியாக பின்னணி இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நின்றவர்கள். என்ன காரணத்தினாலே திமுக தோற்றது? சரி, அந்த தோல்விக்கு பிறகு, பொது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு 3 மாத கால இடைவேளையில்தானே அடுத்து இடைத்தேர்தல் வந்தது. ராஜீவ்காந்தியின் அனுதாபாலை ஓய்வதற்கு முன்னாலேயே தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஜெயலலிதா டெல்லிக்கு போய் அன்றைக்கு சேசனிடத்திலே சொல்லி அன்றைக்கு இருந்த நல்லுறவை பயன்படுத்தி தேர்தலை அவசரமாக வைக்க சொன்னார். முசிறியிலே, காங்கேயத்திலே, எழும்பூரிலே, துறைமுகத்திலே தேர்தல் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நின்றார்கள். அந்த நேரத்திலே கலைஞரே கூட தேர்தல் வேலைக்கு வரவில்லை, தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. நாங்களே கூட போய் அழைத்தோம், இனி வந்து பிரச்சாரம் பண்ணி என்ன செய்ய போகிறோம், பொதுமக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன், விட்டுவிடு என்று சொன்னார். துறைமுகத்திலும் எழும்பூரிலும் பொதுக்கூட்டங்களை கூட நடத்தவில்லை, தெருமுனை கூட்டங்கள் மட்டும்தான் நடந்தன. ஆனால் அதற்கு பிறகு என்ன தீர்ப்பு? துறைமுகத்திலே, எழும்பூரிலே, நான் கூட கூட்டங்களிலே சொன்னேன், துறைமுகம் கப்பல் நிற்கிற இடம், எழும்பூர் ரயில் நிற்கிற இடம். நல்ல வேளையாக தமிழ்நாட்டு மக்கள் கடைசி நேரத்திலாவது தமிழ்நாட்டு மானம் ரயிலிலும் போகாமல் கப்பலிலும் போகாமல் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று. அந்த 2 பேர் ஒரு 3 மாத கால இடைவேளைக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலே வெற்றியை பெற்றார்கள். ஆக பொது தேர்தலில் திமுக வலிமை இழந்து தோற்கவில்லை. ஒரு தேக்கு மரம், ஒரு சின்ன மரங்கொத்தி பறவை தேக்கு மரத்தை கொத்தி கொண்டிருக்கிறது. மழை பெய்கிற நேரம், மேலே இருந்து இடி விழுந்து தேக்கு மரம் 2 பிளந்து விடுகிறது. இந்த மரங்கொத்தி பறவைக்கு மனதில் என்ன நினைப்பு என்றால், ஒரு கொத்து கொத்தினோம், தேக்கு மரமே 2 பிளந்து விட்டது, அடையப்பா நம்முடைய அழகுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் என்று நினைத்துக் கொண்டது. அதை போலத்தான் போயஸ் தோட்டத்து மரங்கொத்தி பறவை நினைக்கிறது, நம்முடைய அழகுக்கு பெரிய வலிமை இருக்கிறது, ஒரு கொத்து கொத்தினால் தேக்கு மரமே 2 பிளந்து விடும் என்று நினைக்கிறது. இனிமேல் நீ கொத்திப்பா, உனக்கு அழகுதான் உடையுமே தவிர தேக்கு மரத்துக்கு சேரார வராது. நீ சேசனை தேர்தலை தள்ளி தள்ளி போடுகிறார் என்று கேட்கிறாயே,
நான் கேட்கிறேன், நீ நடத்த வேண்டிய உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை? கலைஞரை கூட முரசொலி எழுதினார், பஞ்சாபிலே கூட தேர்தல் நடக்கிறது, பஞ்சாயத்துக்கு தான் தேர்தலையே காணோம் என்று எழுதினார். நடத்துகின்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வரவில்லையே, துணிச்சல் வரவில்லையே. ஆக போன தேர்தலிலே தோற்றது இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய ஆற்றலினாலே அல்ல, திமுகவின் வலிமை குறைந்ததனாலும் அல்ல. அந்த தேர்தல் நேரத்து உச்சகட்டத்தில் நடைபெற்ற ராஜீவ்காந்தியின் கொலை, அந்த கொலையை தொடர்ந்து கிளப்பப்பட்ட அனுதாப அலை, அந்த அலையிலே மீன்களை பிடிப்பதற்கு எதிரிகள் விரித்த பக்குவமான வலை, இதுதானே காரணம். இன்றைக்கு என்ன சூழ்நிலை? இங்கே பேசிய சின்னசாமி குறிப்பிட்டாரே, ராஜீவ்காந்தியினுடைய கொலையிலே திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு யாராவது பேசுகிறானா? ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் நேரத்தினுடைய உச்சகட்டத்திலே அதுதான் தேர்தலின் துருப்பு சீட்டவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு எவனாவது பேசுகிறானா? எந்த மேடையிலாவது பேசுகிறானா? என்ன காரணம்? இன்றைக்கு உண்மை வெடித்து கிளம்பிவிட்டது. அவர்கள் சொன்ன பொய் தேர் சக்கரத்திலே சிக்கிய பூசணிக்காயாக நொறுங்கி போய்விட்டது. ஆகவே இன்றைக்கு எவனும் பேசவில்லை. வருமா கமிஷன் அறிக்கையிலே சுட்டி காட்டப்படவில்லை. திமுகவை பற்றிய எந்த விதமான வாடை கூட கிடையாது. ஜெயின் கமிஷன் விசாரிக்கிறது, அதில் திமுகவுக்கு எதற்கும் எந்த சம்பந்தம் இருப்பதாக யாரும் இன்றைக்கு சொல்லவில்லை. கார்த்திகேயன் தான் இதை பற்றி விசாரித்து துப்பு துளக்கி வழக்கையே நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருப்பவர். அந்த கார்த்திகேயனுடைய அறிக்கையில், குற்றப்பத்திரிகையில், 1000 பக்கங்களை உள்ளடக்கிய குற்றப்பத்திரிகையில் எந்த பக்கத்திலும் எந்த பாராவிலும் எந்த பத்தியிலும் திமுக காரனுடைய பெயர் இல்லை. அவர் சொல்லி இருப்பது 41 பேரை, அதிலேயும் அவர்களுக்கு சிக்கல். அதிலே 12 பேர் செத்து போனார்கள் ஏற்கனவே, சில பேர் சிக்காதவர்கள், சில பேர் சிக்கி இருப்பவர்கள். இப்படி 3 பிரித்து வழக்கு நடக்கிறது. அதிலேயும் கூட அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், வழக்கறிஞரை, அரசாங்க வழக்கறிஞரை தெரிவிக்கிறார், இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் ராஜீவ்காந்தி கொலையிலே நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ராஜீவ்காந்தி கொலை செய்வதற்குத்தான் இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்பது கூட சில பேருக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படி உதவி செய்தவர்களெல்லாம் குற்றப்பத்திரிகையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் நேரடியாக சம்பந்தப்பட்டானா மறைமுகமாக சம்பந்தப்பட்டானா, அதை கூட நான் கேட்கவில்லை. ஒட்டுமொத்தமாக அவன் சொல்லுவது குற்றப்பத்திரிகையிலே பெயரை குறிப்பிட்டிருப்பது 41 பேரை, அதில் கொலைக்கு மூளையாக இருந்ததாக சொல்லப்படக்கூடியவர்கள், கொலைகாரி தானு, கொலைகாரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்களுடைய காரோட்டிகள், அவர்களை புகைப்படம் எடுத்தவர்கள், சிவராஜனை ஸ்ரீபெரும்புதலிருந்து பெங்களூருக்கு கடத்தியதாக சொல்லப்படக்கூடிய ஒருவர், பெங்களூரில் வீடு வாடகைக்கு கொடுத்தவர், அதை போலவே இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உற்ற துணையாக இருந்து கோடியக்கரையில் இவர்கள் கரையேறிய நேரத்திலெல்லாம் உதவி செய்ததாக சொல்லப்படக்கூடிய கோடியக்கரை சண்முகம், இப்படி எல்லோரையும் வகுத்து தொகுத்து பெருக்கி பார்த்தால் 41 பேர். அதிலே முதல் குற்றவாளி, முக்கிய குற்றவாளி யார்? பிரபாகரன். அந்த பிரபாகரனைத்தானே நீ முதல் குற்றவாளி என்கிறாய்? நான் கேட்கிறேன், பிரபாகரன் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரா, தலைமை நிலைய செயலாளரா, நிர்வாக குழு உறுப்பினரா? அவர் எல்டிடியினுடைய தலைவர், தனி இடத்திற்காக அங்கே போராடி கொண்டிருப்பவர். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தது கலைஞர் முதலமைச்சராக வந்த நேரத்திலே தான் அவர் வந்தவரா? அதற்கு முன்னாலே வந்ததில்லையா? இன்னும் சொல்ல போனால் நானே சாட்சி, தேவைப்பட்டால் நானே சாட்சியும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அமைச்சராக நான் இருந்தபோது என் அறையிலேயே பிரபாகரனுக்கு டீ வாங்கி கொடுத்து நானே தான் எம்ஜிஆர் இடத்தில் அழைத்துக் கொண்டு போனேன். அன்றைக்கு பரபரப்பு மிக்க சென்னை நகரத்தினுடைய பாண்டி பஜாரில் ஒரு பட்டப்பகல் நேரத்தில் பிரபாகரனுக்கு முகுந்தருக்கு இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. பொதுமக்கள் சிதை ஓடினார்கள். ஒரு பகல் நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு பிறகுதான் எம்ஜிஆர் 2 பேரையும் அழைத்தார். நான் தான் பிரபாகரன் அழைத்துக் கொண்டே போனேன். எனக்கு விவரம் தெரியுமே, அப்போது வரவில்லையா பிரபாகரன்? எம்ஜிஆர் தலைமைச் செயலகத்திலே சிண்டிகேட் பேங்கிலே அதிகாரப்பூர்வமாக 4 கோடி ரூபாய்க்கு உள்ள செக்கை கொடுத்தார். அந்த செக்கினுடைய புகைப்பட நகல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே எடுத்து போடப்பட்டது. தெரியாதா? அதற்கு ராஜீவ்காந்தி உதவி செய்தார், பண உதவி செய்தார். பல இடத்திலே ஆயுத பயிற்சி மையங்களே கூட இருந்தன. இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது சென்னை விமான நிலையத்திலே, மீனம்பாக்கம் விமான நிலையத்திலே வெடிகுண்டு விபத்து. அந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டது எப்போது? எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில். வெடிகுண்டு வைக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன? அது ஒரு டைம் பாம். எதற்காக அந்த டைம் பாமை வைத்தார்கள்? அதை கொழும்பு போகிற விமானத்திலே பார்சலாக கட்டி ஏற்றுவதற்காக பக்குவமாக பார்சல் தயாரிக்கப்பட்டு அந்த டைம் பாம் உள்ளே தள்ளப்பட்டது. பார்சல் நிற்கிறது. ஆனால் கடைசி நேரத்திலே விமான நிலையத்தினுடைய விதிமுறைகள் படி விமான நிலையத்திலே உள்ளே போய்
விமானத்தில் ஏறப்போகிற பயணிகள் கடைசி நேரத்தில் தங்கள் லக்கேஜ் அடையாளம் காட்ட வேண்டும். அந்த லக்கேஜ் மேலே சாக் பீஸால் ஒரு குறி போட்டுத்தான் விமானத்திற்கு கொண்டு போவாங்க. இதை அடையாளம் காட்டுவதற்கு ஆள் யாரும் இல்லை. கடைசியாக அந்த பார்சல் அப்படியே நின்று விட்டது. பார்சல் வைக்கப்பட்டதனுடைய நோக்கம், இது கொழும்பு போகிற விமானத்திலே போக வேண்டும். கொழும்பில் அந்த விமானம் நிற்கிறது, பயணிகளை இறக்கி விடுகிறது. ஜெயவர்த்தனா வந்து அந்த விமானத்தில் ஏறுகிறார். அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறார். அந்த விமானம் ஜெயவர்த்தனாவை ஏந்தி கொண்டு நடுவானிலே பறக்கிற போது வெடிக்கிற வகையில் இந்த டைம் பாம் தயாரிக்கப்பட்டது. இது விமானத்திலே போகாமல் விமான நிலையத்திலே கிடந்தது. கடைசியாக அந்த நேரம் வந்தபோது வெடித்தது. சத்தம் சென்னை நகரத்தையே குலுக்கியது. பூகம்பம் ஏற்பட்டதைப் போல சத்தம் கேட்டது. விமானிலே கட்டிடத்தினுடைய ஒரு பகுதியை கூட நொறுங்கி போய்விட்டது. ராமாவரம் தோட்டத்தில் இருந்த எம்ஜிஆர் பாதுகாப்பு அதிகாரி அனுப்பி என்ன சத்தம் பார்த்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பினார். 30 பேருக்கு மேலே செத்தார்கள். அப்போது நடைபெற்ற ஆட்சி அதிமுக ஆட்சி தான். விமான நிலைய விபத்து அப்போதான் நடந்தது. 30 பேருக்கு மேலே செத்தார்கள். நான் கேட்கிறேன், தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வந்து அவர் என்ன தீங்கை செய்தார், என்ன வன்முறைக்கு அவர் இடம் கொடுத்தார்? இன்னும் சொல்ல போனால் அவரே கூட குறிப்பிட்டார், நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஈழத்திலிருந்து அகதிகள் வந்தார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட அவன் வந்து கரையேறுகிறான், கால்கைகளை இழந்து விட்டு வருகிறான், வருகிறவனுக்கு மருந்து கூடவா போடக்கூடாது? அதை போடுவதற்கு கூட முடியவில்லை என்றால் நான் தமிழனாக பிறந்து என்ன செய்வது? ஆகவே நிலத்தால் வேறுபட்டாலும் இனத்தால் தமிழன், ரத்தம் சொட்ட சொட்ட வரக்கூடியவனை ரத்தத்தை துடைத்து நான் மருந்துதான் போட சொன்னேன். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் வெடிமருந்தே தந்தார்கள். வெடிமருந்து கொடுத்தவனையெல்லாம் விட்டுவிட்டு மருந்து போட்டவனையே இந்த வாட்டு வாட்டுகிறாய் என்றுதான் கலைஞர் கேட்டார். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிரபாகரனைத்தானே முதல் குற்றவாளி என்கிறாய்? சரி, குற்றவாளி என்று முத்திரை குத்துகிறாயே, நான் இந்திய சர்க்காரை இப்போதும் கேட்கிறேன், சுப்பிரமணிய சாமி கூட போராட்டம் நடத்த போவதாக சொல்லியிருக்கிறார், நீ பிரபாகரனை கொண்டு வந்து இங்க கூண்டிலே ஏற்றி நீ தான் முதல் குற்றவாளி என்று சொல்லுகிற அளவுக்கு அது உனக்கு யோக்கியதை உண்டா? கிடையாது. என்ன சூழ்நிலை? பிரபாகரனை பிடித்துக் கொடுக்க சொல்லி இலங்கை சர்க்காரை கேட்போம் என்றாய். யாரிடத்தில் என்றால் பிரேமதாசாவிடத்தில் என்றாய். பிரேமதாசாவை ஆளை காணோமே, ஒரு மோதிரத்தை பார்த்தளவா உடம்பை அடையாளம் கண்டுபிடித்தார்கள். பிரேமதாசாவின் நிலைமை அந்த அளவுக்கு ஆயிற்றே. இலங்கையிலே நம்முடைய தோட்ட தொழிலாளர் தலைவராக, தமிழர்கள் தலைவராக ஒருவர் இருக்கிறார், தொண்டைமான். அவர் தான் தமிழ் மந்திரி. அவர் வந்தார் தமிழ்நாட்டுக்கு. நிருபர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டு கேட்டார்கள், ராஜீவ்காந்தி கொலைகளை பிரபாகரன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரே, பிடித்து கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள். அவர் திரும்ப கேட்டார், உங்களாலே சந்தன கடத்தல் வீரப்பனையை பிடிக்க முடியவில்லை, நாங்கள் வவுனியா காட்டுக்குள் இருக்கிற பிரபாகரன் எங்கே தேடி பிடிப்பது என்று சொன்னார். அந்த பிரபாகரன் தானே முதல் குற்றவாளி. சரி, அதற்கடுத்த குற்றவாளி யார்? பொட்டு அம்மான். அது யார் பொட்டு அம்மான்? திமுகவில் ஏதாவது செயற்குழு உறுப்பினரா? எல்டிடியினுடைய தலைவர். அதற்கடுத்த குற்றவாளி யார்? அகிலா, ஒரு பெண்மணி. அது யார்? மகளிர் அணி செயலாளரா திமுகவுக்கு? எல்டிடியினுடைய பெண்கள் பிரிவு தலைவி. அந்த பிரபாகரன், பொட்டு அம்மான், அகிலா, அதற்கு பிறகு அந்த பாக்கியசந்தர் என்கிற சிவராஜன், தானி என்ற கலைவாணி, பிறகு சுபா, பிறகு ஹரிபாபு, பிறகு நேரு என்ற கோகுல், பிறகு நளினி, பிறகு சின்னக்காந்தன், பிறகு முருகன், பிறகு சங்கர் என்ற கோணேஸ்வரன், பிறகு விஜயானந்தன், பிறகு சிவரூபன் என்ற சுரேஷ்குமார், பிறகு கனகசபாபதி, பிறகு ஆதிரை, பிறகு ராபர்ட் பயாஸ், பிறகு ஜெயக்குமார், பிறகு சாந்தி, பிறகு விஜயன், பிறகு செல்வலட்சுமி, பிறகு பாஸ்கரன், பிறகு சண்முக வடிவேலு, பிறகு ரவிச்சந்திரன் ரவி, பிறகு சுசீந்தன் என்ற மகேஷ், பிறகு பேரறிவாளன் என்ற அறிவு, பிறகு இரும்புரை, பிறகு பாக்கியநாதன், பிறகு பத்மா, பிறகு சுபா சுந்தரம், பிறகு தனசேகரன், பிறகு ரங்கன் என்ற ராஜசூர்யா, பிறகு விக்கி என்ற விக்னேஸ்வரன், பிறகு ரங்கநாதன், பிறகு கோடியக்கரை சண்முகம், பிறகு குண்டு சாந்தன், பிறகு சுரேஷ் மாஸ்டர், பிறகு டிக்சன் என்ற கிஷோர், பிறகு அம்மன் என்ற கங்கைகுமார், பிறகு டிரைவர் என்ற கீர்த்தி, பிறகு ஜமுனா என்ற ஜமீலா. இவர்கள் தானே 41 பேர். இந்த 41 பேர்ல யார் திமுக? இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் இல்லை, மாவட்ட செயலாளர் இல்லை, ஒன்றிய செயலாளர் இல்லை, கிளைக்கழக செயலாளர் இல்லை என்பது மட்டுமல்ல, 40 லட்சம் திமுக தொண்ட நிலை எவனும் இந்த குற்றப்பட்டியலில் இல்லை. அப்படியானால் எதற்காக திமுகவின் மேலே பழி போட்டாய், களங்கத்தை சுமத்தினாய்? ராஜீவ்காந்தியின் கொலைக்கும் எங்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? கலைஞருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் அப்போது முதலமைச்சரா? காவல்துறை பொறுப்பு அவரிடத்தில் இருந்ததா? பாதுகாக்கிற கடமை அவரிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டதா? அவர் பாதுகாத்தாரே? அவர் முதலமைச்சராக இருந்த அந்த 2 ஆண்டு காலத்திலே 8 முறை ராஜீவ்காந்தி வந்தாரே, பிரதமராக வந்தார், பிரதமர் பதவி இழந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சாளராகவே கூட வந்தார். வந்த ஒவ்வொரு நேரத்திலும் அவருக்கு உரிய பாதுகாப்பை தந்து அவர் சுண்டு வரலில் இருந்து குண்டிமையளவு ரத்தம் கூட வராமல்
உயிரோடும் உடலோடும் கலைஞர் அனுப்பி வைத்தார் டெல்லிக்கு. அவர் ஆட்சி கலைக்கப்படுகிறது. வந்த ராஜீவ்காந்தி உயிரோடு போகவில்லை என்பது மட்டுமல்ல, மொத்த உடலோடு கூட போகவில்லை. அங்கங்கள் சிதைக்கப்பட்டு கைகால்கள் எல்லாம் சாம்பலாகி கருகி போய் ஒரு சாம்பல் மூட்டையை மொத்தமாக கட்டி இதுதான் ராஜீவ்காந்தி என்று அனுப்பி வைத்தார்களே, அந்த அக்கிரமத்திற்கு பதில் சொல்ல வேண்டியவன் யார், பொறுப்பேற்க வேண்டியவன் யார்? இன்றைக்கு ஒவ்வொருவனும் நழுவி ஓடுகிறானே. ஸ்ரீபெரும்புதூருக்கு ராஜீவ்காந்தியை அழைத்தது யார்? இந்த கேள்வி அனாதையாக நிற்கிறது. இதுவரைக்கும் பதில் கிடையாது. மூப்பனாரை கேட்டால் என்ன சொல்கிறார்? எனக்கு தெரியவே தெரியாது. என்னை கேட்டுக்கொண்டு எவன் காரியம் செய்கிறான்? எவனோ கூப்பிட்டான், தெரியாது, விடு என்கிறார். வாழப்பாடியாரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார்? அவர்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர். அவர் என்ன சொல்கிறார்? யாமறியும் பராபரமே, என்னை கேட்காதீர்கள் என்கிறார். மரகதம் சந்திரசேகர் தான் காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு. அவர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார், ராஜீவ்காந்தி வருவது கடைசி நிமிடம் வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் வருவதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். அப்படியா? இந்த நேரத்திலா, தேர்தலின் உச்சகட்டத்திலா ராஜீவ்காந்தி வருகிறார்? அவ்வளவு ஓய்வா இருக்கிறது என்று நான் கேட்டேன் என்று பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். யார் ராஜீவ்காந்தியை கூப்பிட்டது? ஒற்றைக்கண்ணன் சிவராஜனா கூப்பிட்டு கூட்டம் நடத்தினான். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவன் யார், பொறுப்பேற்க வேண்டியவன் யார்? இன்னும் சொல்ல போனால் அவருடைய கொலைக்கு ஒரு பின்னணி இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு ராஜீவ்காந்தி வருகிறார். அப்போது தமிழ்நாடு போலீசுக்கு ஒரு ரகசிய குறிப்பு வந்தது, சிபிஐ இடத்தில இருந்து, ராவினிடத்தில இருந்து, 40 பக்கத்திலே ரகசிய குறிப்பு. அன்றைக்கு ஆளுகிற கட்சியான அதிமுகவிலே அங்க வகித்தவன் காரணத்தால் அந்த விவரத்தை தெரிந்து சொல்லுகிறேன். அதற்கு பிறகு ஜூனியர் விகடன் பத்திரிகையில் கூட அது விவரமாக வந்தது. என்ன ரகசிய குறிப்பு? அதில் தமிழ்நாடு போலீசாருக்கு சில கடுமையான விதிமுறைகள், கட்டுப்பாடுகள், சில விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. என்ன விவரங்கள்? ஜவஹர்லால் நேருவினுடைய சிலை திறப்பு விழாவுக்கு வருகிற இடத்தில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட போகிறார். அந்த முயற்சி நடக்கிறது. கொலையாளிகள் திட்டம் போட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. இதைத்தான் சரியான இடம் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே கவனமாக இருங்கள். ராஜீவ்காந்தி வருகிற போது அவர் விமான நிலையத்திலே இறங்கி மறுபடியும் டெல்லிக்கு திரும்புகிற வரைக்கும் ஒரு 50 அடி தூரத்திலே ஆட்களை நிறுத்தி வையுங்கள். யாரையும் உள்ளே ஊடுருவ விடாதீர்கள். ஒவ்வொருவரையும் சோதனை செய்யுங்கள். அறிமுகமான பெரிய தலைவர் தவிர வேறு யாரும் ராஜீவ்காந்திக்கு பக்கத்தில் நெருங்கக்கூடாது, நெருங்க விடாதீர்கள். ஒரு புது ஆளை அழைத்துக் கொண்டு இவர் எனக்கு வேண்டியவர், விட்டுவிடுங்கள் என்று யாராவது கேட்டால் விடாதீர்கள். அப்படி விதிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அறிக்கையில் இன்னொரு செய்தி வந்தது. ஒரு பெண்ணால் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்படக்கூடும், அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே ராஜீவ்காந்தி இருக்கிற வட்டாரத்தில் பெண்கள் இருந்தால் கவனமாக இருங்கள். எந்த பெண்ணினுடைய தலையிலாவது ஹேர்பின் இருந்தால் கூட அதை சோதனை செய்யுங்கள். ஒரு ஹேர்பின்னை அழுத்துவதன் மூலமாக கூட ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக குண்டை வெடிக்க வைக்கலாம். எச்சரிக்கையாக இருங்கள். அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையின்படியே தமிழ்நாடு போலீஸ் நடந்து கொண்டது. ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பை தந்தது. யாரையும் பக்கத்தில் நெருங்க விடவில்லை. அதற்கு பிறகு பத்திரிகைகள் கூட கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு போலீஸை தாக்கியே கூட எழுதின. இவ்வளவு கெடுபடி ராஜீவ்காந்தி இதற்கு முன்னால் வந்த போதெல்லாம் இல்லையே, ஏன் இப்படி தேவையில்லாமல் ராஜீவ்காந்தியை யாரும் பக்கத்திலே போக விடாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று கூட பத்திரிகைகள் எழுதின. ராஜீவ்காந்தி அன்றைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விவரத்தை சொல்வதற்கு காரணம், அந்த 4 ஆண்டுகளாக ராஜீவ்காந்தியை மரணம் துரத்துகிறது, சாவு துரத்துகிறது. கொலையாளிகள் திட்டமிடுகிறார்கள். எந்த இடம் வாய்ப்பான இடம் என்று பார்க்கிறார்கள். சென்னைக்கு விபி சிங் வந்த இடத்திலே கூட ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள். ஆக இவ்வளவு நடந்திருக்கிறது. கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்திலும் சந்தர்ப்பம் எங்காவது வாய்க்கு வாய்ந்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் எந்த சந்தர்ப்பம் எந்த கொலையாளிக்கும் கிடைக்காத அளவுக்கு காவல்துறை அரணாக வைத்து ராஜீவ்காந்திக்கு தக்க பாதுகாப்பை அளித்து டெல்லிக்கு ஒவ்வொரு முறை அனுப்பி வைத்தார். அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பிறகு அவர் கொலை செய்யப்பட போகிறார். அந்த அளவுக்கு சூழ்நிலை நடக்கிறது. இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு வருகிறார். வருகிற போது போலீசினுடைய எந்த கட்டுப்பாட்டுக்கும் காங்கிரஸ்காரர்கள் உட்படவில்லை. போலீஸ் அரண் உடைக்கப்படுகிறது. வரிசையாக மாலை போடுவதற்கென்று பல பேர் வந்து நிற்கிறார்கள். இந்த வெடிகுண்டு பெண்மணி தானும் வந்து நிற்கிறார். வெடிக்கிறது, அவ்வளவு பெரிய சத்தம் கேட்கிறது. அப்போது கூட காங்கிரஸ்காரர் நினைத்துக் கொண்டிருக்கிறான், ராஜீவ்காந்தி மேடைக்கு வருவதற்காக பட்டாசு வைக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். சத்தம் ஓய்ந்த சூழ்நிலையில் இந்த கொலைகார பெண்மணி தான் இவருடைய தலை
பம்பரமாக சுழன்று மேலே போய் கீழே விழுந்தது. ஒரு தலை மட்டும் பார்த்ததற்கு பிறகுதான் அதிர்ச்சி அடைந்தான். அதற்கு பிறகு பக்கத்திலே பார்த்தால் நின்று கொண்டிருப்பவர்களுடைய உடம்பிலே இருக்கிற உடைகளிலே எல்லாம் சதை துணுக்குகள். அவ்வளவையும் பார்த்ததற்கு பிறகுதான் அதிர்ச்சி அடைந்தான். தகவலை முதலிலே கவர்னருக்கு சொல்ல வேண்டும். அப்போது கவர்னர் யார்? பீஸ்மநாராயண் சிங் என்று ஒரு அற்புதமான பேர் வழி. எங்கேயோ ஒரு சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரனை கொண்டு வந்து கவர்னர் ஆக்கி விட்டார்கள். அவர் அன்றைக்கு என்ன பொறுப்பிலே என்ன நிலைமையில் இருந்தார்? ராஜீவ்காந்தி வெடிகுண்டு விபத்துக்கு ஆளாகி கொலைக்கு ஆளாகி செத்துப்போய்விட்டார் என்ற தகவலை ராஜபவனுக்கு சொல்ல வேண்டும். கவர்னர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருந்தார். கடுமையாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் எழுப்பலாமா வேண்டாமா என்று இவர்கள் போட்டி வைத்தார்கள். அவர் அவ்வளவு அருமையான தூக்கத்தில் இருந்தார். ஒருவேளை அந்த தூக்கத்திலே கனவிலே ஜெயலலிதா கூட வந்திருக்க கூடும். அதற்கு பிறகு அவரை எழுப்பி தகவலை சொன்னார்கள். அதற்கு பிறகு முழுக்க முழுக்க நாடு முழுவதும் வன்முறை, கிளப்பி விடப்பட்ட வன்முறை. தோழமை கட்சியைச் சேர்ந்தவர்கள், கழகத்தைச் சேர்ந்தவர்கள் 7-8 பேர் கொலைக்கே ஆளானார்கள். குற்றமற்ற திராவிட முன்னேற்றக் கழகம், நிரபராதியான திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டது. அதனுடைய விளைவு என்ன, நிலைமை என்ன? திமுக என்கிற கட்சிக்கா சேதாரம்? திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தோல்வியையும் தாங்கி நிற்கிறது. பஞ்சாங்கம் கிழிந்து விட்டாலும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடாது. அதை போல ஒரு தேர்தல் தோல்வியினால் திராவிட முன்னேற்றக் கழகம் பட்டு போகாது. காரணம், அதற்கு உயிரோட்டம் என்பது கொள்கை, லட்சியம். இந்த இனம் வாழ வேண்டும், இந்த தமிழ்நாடு சிறக்க வேண்டும், அதுதான் அந்த கொள்கை. ஆனால் அந்த தேர்தல் தோல்வியின் மூலமாக திமுகவையே பூண்டற்று போக செய்யலாம் என்றளவா எதிரிகள் திட்டம் போட்டார்கள். இன்றைக்கு அதனுடைய விளைவு என்ன, சூழ்நிலை என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் படத்திலே உட்கார்ந்திருப்பது யார், என்ன பின்னணி உள்ளவர், என்ன தொண்டு செய்தவர், என்ன உழைப்பை தந்தவர்? அவர் நாட்டுக்கு உழைத்தாரா, மொழிக்கு பாடுபட்டாரா, இதை கூட நான் கேட்கவில்லை. அவர் இன்றைக்கு தலைவியாக இருக்கிறாரே அதிமுக, அதற்காக அவர் உழைத்திருக்கிறாரா? சரி, அந்த கட்சிக்கு உழைத்தாரா என்று கூட கேட்கவில்லை. அந்த கட்சியை உருவாக்கி எம்ஜிஆருக்காகவாது அவர் விசுவாசமாக நடந்து கொண்டாரா? எம்ஜிஆருக்காகவாது பெரியாருக்கு மணியம்மை தொண்டாற்றியதைப் போல எம்ஜிஆருக்கு தொண்டாற்றிய ஒரு பெண்மணி முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்றால் கூட நான் நியாயம் கற்பிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த பெண்மணி எப்படி நடந்து கொண்டவர்? எம்ஜிஆர் உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். 13 காலம் அரசியலை அவர் எதிர்த்துக் கொண்டிருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் கலங்கிய கண்களோடு அவரை பார்க்க ஓடோடி வருகிறார். அப்படி வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு முரசொலியில் எழுதினார், என்னுடைய நண்பர் பிழைக்க வேண்டும், நாடே பிரார்த்தனை செய்கிறது, நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்று தலைப்பு போட்டை முரசொலியில் எழுதினார். அந்த முரசொலி பத்திரிகையை சாகர வரைக்கும் எம்ஜிஆர் தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருந்தார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், அரசியல் மாறுபாடு கொண்டவர்கள் கூட எம்ஜிஆர் பிழைத்து எழ வேண்டுமே என்று நினைத்த நேரம், துடித்த நேரம். அந்த நேரத்தில் ஜெயலலிதா எப்படி நடந்து கொண்டார்? நான் அந்த விவரங்களை சொல்லுகிற காரணத்தினால் தான் அடுத்தடுத்து என் மேலே வழக்கு. நான் இங்கு தருமபுரி மாவட்டத்திற்கு வந்துவிட்டேன். மதுரையிலே ஒரு வழக்கின் காரணமாக அரசு வாரண்ட் வந்து வீட்டுக்கு என்னை தேடி போயிருக்கிறார்கள். காரணம் என்ன, எத்தனை வழக்கு என்று எனக்கும் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போல எனக்கு வாதாடுகிற வக்கீல்களுக்கும் கூட வாய்தா என்றைக்கு என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு வழக்கு, ஏறத்தாழ 18-19 வழக்கு, வெற்றி கொண்டான் மேலே 21 வழக்கு. அவர் ஒரு முறை பார்க்கிற போது சொன்னார், இன்னும் ஒரு 4 வழக்கை சேர்த்து போட்டு விட்டால் இந்த வழக்குக்கே ஒரு வெள்ளி விழா கொண்டாடி விடலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார். இத்தனை வழக்குகள் போடப்படுகின்றன. என்ன காரணம், ஜெயலலிதாவுக்கு என்ன ஆத்திரம், என்ன கோபம்? நான் பேசுகிறேன் என்றால் பேசுகிற பேச்சு போய சொட்டத்துக்கு போகிறது, எனக்கு தெரியும். நான் முடிவு செய்து கொண்டுதானே பேசுகிறேன். அதிமுகவுக்குள்ளே நீ அடியெடுத்து வைத்ததில் இருந்து உன்னை எதிர்க்கிறேன், இப்போது நான் எதிர்க்கிறேன். நீ முதலமைச்சர் என்கிற மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், ஆள் அம்பு படை பட்டாளம் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நான் எதிர்க்கிறேன். எதிர்ப்பது என்பது மட்டுமல்ல, நீ கீழே இறங்குகிற வரைக்கும் நானும் தூங்க மாட்டேன், உன்னையும் தூங்க விட மாட்டேன். காரணம் எனக்கு தெரியும், உன்னை எங்கே மிதித்தால் உனக்கு வலிக்கும் என்று எம்ஜிஆர் எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு தான் போயிருக்கிறார். கரட்டு கம்புக்கு முரட்டு கோடால் என்பதை போல என்ன பாணியிலே பேசினால் உனக்கு புரியும் என்பது எனக்கு தெரியும். நீ யார், எங்கே இருந்து வந்தவள், உன்னுடைய யோக்கியம் என்ன, உன்னுடைய பின்னணி என்ன, எதற்காக வந்தாய் அதிமுகவிற்கு? உழைக்கவா, சேவை செய்யவா, தொண்டாற்றவா? 72 எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார், அப்போது நீ எங்கே போனாய்? திண்டுக்கல் இடைத்தேர்தலே கட்சியை நிறுத்தினாரே, அப்போது எங்கே போனாய்? அதுதானே சோதனை கட்டம். அதை தோற்றிருந்தால் கட்சியின் கதையத்தோடு முடிந்திருக்குமே. இடையிலே ஒரு முறை அவர் அமெரிக்காவுக்கு போவதற்காக இந்திரா காந்தியை சந்திக்க போனார். அதிமுகவை தொடங்கிய நேரம் உட்கார கூட சொல்லவில்லை இந்திரா காந்தி, நிற்க வைத்தே ஒரு 2 நிமிடம் பேசி எல்லாம் அனுப்பி வைத்தார்.
அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்றதற்கு பிறகு அல்லவா டெல்லிக்கு போன எம்ஜிஆர் நாற்காலியிலே உட்காருங்கள் என்று சொன்னார். மரியாதை அப்போதான் அவருக்கு கிடைத்தது. நான் கேட்கிறேன், அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வந்தவளா? அது கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி தேர்தல் நடந்தது அப்போது பிரச்சாரத்திற்கு வந்தவளா? அல்லது 80ல் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது அப்போது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தவளா? நீ எப்போது வந்தாய்? 82ல் வந்தாய். அந்த கட்சியைச் சேர்ந்த தொண்டம் எங்காவது கேட்டுக் கொண்டிருந்தால் 30ஆம் தேதி உன்னுடைய தலைவி வந்தால் நீ கேள், முதலமைச்சராக வந்தால் கேள், அது வரைக்கும் வருவாரா? 30ஆம் தேதி வரைக்கும் முதலமைச்சராக இருப்பாரா? அது வேறு. அல்லது ஹைதராபாத் திராட்சை தோட்டத்துக்கு போவாரா? அது வேறு. ஆனால் சந்திக்க முடிந்தால் நீ சந்தித்து கேள். காளிமுத்து தர்மபுரியிலே பேசுகிறான், 72ல் தொடங்கி அதிமுகவுக்கு 82ல் தானே வந்தீர்களாம், 10 ஆண்டு காலம் அம்மா நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று கேள். உனக்கு துணிச்சிருந்தால் இன்னொன்றையும் சேர்த்து கேள், யாரோடு இருந்தீர்கள் அதையும் சேர்த்து கேள். இன்னும் துணிச்சிருந்தால் கேள், யார் யாரோடெல்லாம் இருந்தீர்கள் கேள். நீ யார், எப்படிப்பட்டவள், நீ ஊரை ஏமாற்றுவதற்கு எப்படிப்பட்ட நாடகம் ஆடினாய்? பாத்திர இருக்கிறவள் என்றால் 18 ஆண்டு காலம் அந்த கட்சிக்கு உழைத்தவன். எம்ஜிஆர் அந்த கட்சியை தொடங்கி வைத்து விட்டு இந்த கட்சியிலே எவன் எம்எல்ஏ வருவான், எம்பி வருவான், யார் வருவார்கள் என்று தயங்கிக் கொண்ட நேரத்தில் கலைஞர் கொடுத்த எம்எல்ஏ பதவியோடு அவருக்கு பக்கத்திலே போய் நின்றவன். அன்றில இருந்தவர் சாகர வரைக்கும் அவருக்கு நிழலாகத்தானே இருந்தேன், அவர் பக்கத்திலே தானே இருந்தேன். எனக்கு தெரியுமே அவருடைய உடம்பினுடைய வலிமை, ஆற்றல், அந்த கரங்களுக்குள்ள திறமை தெரியுமே. கடைசி அந்த உடம்பு எந்த அளவுக்கு சீர்குலைந்து நின்றது. அவர் சாவதற்கு 4 நாட்களுக்கு முன்பு வரை சந்திக்கிறேன், அதுதான் அவரை பார்த்த கடைசி சந்திப்பு. மேலே மாடியிலே டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறார், பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னென்னவோ சொல்ல நினைக்கிறார், அவரால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு பேச்சு தடைப்பட்டு போய் நிற்கிறது, தலையை குனிந்து கொண்டே இருக்கிறார். 4 மணி நேரம் நான் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். அவருடைய உதவியாளர் மாணிக்கம் ஹார்லிக்ஸை கலக்கி கொண்டு வந்தவருக்கு குடிப்பதற்காக வைக்கிறார். வைத்து விட்டு அவர் போய்விடுகிறார். இவருடைய கை துடிக்கிறது. கலைக்கு வைக்கப்பட்ட ஹார்லிக்ஸை தூக்கி குடிக்க முடியவில்லை. நான் எடுத்து ஹார்லிக்ஸை ஊட்டிவிட்டு கடைவாயில் வழிந்ததையும் கச்சிப்பால் துடைத்து விட்டேன். அதுதான் நான் அவரை பார்த்த கடைசி சந்திப்பு. நான் எண்ணி பார்த்தேன், எப்படி இருந்த உடம்பு, எந்த அளவுக்கு அந்த கரத்திற்கு வலிமை உண்டு. அவர் சுற்றுப்பயணம் போனால் போகிற போது ஆப்பிள் பழத்தை கையில் எடுத்தால் பிஸ்கட் உடைப்பதைப் போல சாதாரணமாக படி எடுப்பார், உடைப்பார். கத்தியே தேவையில்லை. சவுக்கு மர கட்டைகள் வழியிலே போட்டிருக்கும். யாராவது பெண்கள் தாய்மார்கள் மனு கொடுப்பார்கள், கை எட்டாவிட்டால் இவர் போய் அந்த சவுக்கு மர கட்டையை 1 அடி அடிப்பார். 1 அடி கையால் அடித்தால் 4-5 சவுக்கு மர கட்டை மளமளவென்று முறியும். அதை போலவே அரை மூட்டை அரிசி வெள்ள நிவாரணம் என்று வருகிற நேரத்தில் தூக்கி கொடுக்கிற போது ஒற்றை கையால் தூக்கி கொடுப்பார். அவள் வலிமை உள்ள கரம் கலைக்கு வைக்கப்பட்ட ஹார்லிக்ஸை தூக்கி குடிக்க முடியவில்லை. என்ன காரணம்? தேக்கு மரமாக இருந்த அந்த உடம்பு பாக்கு மரமாக பலவீனப்பட்டது. நோயே வராத எம்ஜிஆருக்கு நோய் வந்தது. திரைப்படத்திலே கூட நடிப்புக்காக கூட சாவை சந்தித்திருக்காத அந்த மனிதர் ஒரு அகால மரணத்தை சந்தித்தார். இத்தனைக்கும் காரணம் யார்? நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், இந்த பெண்மணிதான் காரணம், இந்த பாதகிதான் காரணம். அதிமுகவுக்குள் இவர் நுழையாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு வரை எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருப்பார். இன்றைக்கு வரை என்பது மட்டுமல்ல, பெரியாரை விட ராஜாஜி விட அதிக காலம் வாழ்ந்திருப்பார். அப்படிப்பட்ட தலைவனுக்கு சாவை தந்த பெருமை இந்த பெண்மணியை சாரும். இந்த பெண்மணி எம்ஜிஆருக்கு வாரிசு என்கிறார். எம்ஜிஆர் இறந்த உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன அறிக்கை தெரியுமா? நான் இப்போது சுதந்திர பறவை, என்னை கட்டுப்படுத்த யாரும் இல்லை, நான் இனிமேல் சுதந்திரமாக பறப்பேன் என்று எம்ஜிஆரை, செத்து போன எம்ஜிஆரை மறைமுகமாக தாக்கி அவர் கட்டுப்படுத்தி வைத்திருந்ததைப் போலவும் இப்போது சுதந்திரமாக அவர் பறக்கப் போவதைப் போலவும் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதற்கு பிறகுதான் திருநாவுக்கரசும் பண்ருட்டியும் போய் சொன்னார்கள், அம்மா இப்படியெல்லாம் அறிக்கை வெளியிட்டால் நாம் அரசியல் நடத்த முடியாது, வேறொரு அறிக்கை வெளியிடுங்கள் என்று ஒரு அறிக்கை வெளியிட சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் இன்னொரு அறிக்கை வெளியிட்டார். அவர் செத்து போன உடனே நான் உடன்கட்டை ஏறலாம் என்று பார்த்தேன் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அப்போதான் ஆரம்பி கேட்டார், நான் கூட கேட்கவில்லை, ஆரம்பி கேட்டார் என்றால் அவருக்குத்தான் தெரியும், ஜெயலலிதாவை பற்றி முழுவதும் தெரியும், அவரை வைத்து படம் எடுத்தவர். அவர் சொன்னார், நீ எப்படி எம்ஜிஆர் இறந்ததற்கு உடன்கட்டை ஏறுவேன் என்று நீ அறிக்கை வெளியிடலாம், அப்படி உடன்கட்டை ஏறுவதாக இருந்தால் நீ எத்தனை பேருக்கு எத்தனை முறை உடன்கட்டை ஏறி இருக்க வேண்டும் என்று அவர் தான் திரும்ப அறிக்கை வெளியிட்டார். அந்த உடன்கட்டை ஏறுகிறேன் என்று சொன்ன அந்த அறிக்கை ஒரு போலி நாடகம், இப்போது நடத்திய உண்ணாவிரத நாடகத்தை போல ஒரு போலி நாடகம். பிறகு ஏன் ஒரு உடன்கட்டை ஏறவில்லை, யார் தடுத்தார்கள் என விறகு கிடைக்கவில்லையா, மண்ணெண்ணெய் கிடைக்கவில்லையா, ஏன் உடன்கட்டை ஏறவில்லை? நான் புறநானூற்றில் படித்திருக்கிறேன், பூதப்பாண்டி என்கிற மன்னன் இறந்து விட்டான், அவனுடைய மனைவி பெருங்கோ பெண்டு, மன்னன் இறந்து விட்டான்,
மகாராணியாரே நீங்கள் ஆட்சி நடத்துங்கள் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, என் கணவன் இறந்ததற்கு பிறகு ஆட்சி அதற்கு என்று சொல்லிவிட்டு கணவனுடைய உடம்பை அந்த கட்டைகளில் வைத்து அடுக்கி நெருப்பு கொழுந்து விட்டிருக்கிற போது சுற்றி வந்து, இந்த நெருப்பு என்று நான் கருதவில்லை, இது தாமரை பொய்கை என்று சொல்லிவிட்டு அந்த பெண் பாய்ந்தாள். புறநானூற்றிலே நான் படித்திருக்கிறேன். அவர் எழுதிய பாடலை கூட ஒன்று இருக்கிறது, பல்சாண்டியரே பல்சாண்டியரே என்கிற பாடலை கூட இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீ அப்படி எம்ஜிஆருக்கு விசுவாசமாக நடந்தவளா, உண்மையாக நடந்தவளா? நான் இந்த கூட்டத்திலும் குற்றம் சுமத்துகிறேன். நீ இதற்கும் சேர்த்து ஒரு வழக்கு போடு. தருமபுரி கோர்ட் வட்டாரத்திலே என் மேல வழக்கு இல்லை. முல்லைவேந்தனுக்கு கூட கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், வழக்கு இருந்தால் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆக நான் இப்போதும் சொல்லுகிறேன், பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறேன். எம்ஜிஆர் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த போது, அவர் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது, அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது, ஜெயலலிதா என்கிற இந்த பெண்மணி, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற பெண்மணி, நீ வழக்கு போடு. தேவைப்பட்டால் கோர்ட்டிலே அதற்குரிய ஃபைல்களை நான் கொண்டு வர சொல்லுகிறேன். பழைய ஃபைல்கள் தானே அது. எம்ஜிஆர் அன்றைக்கு ரகசிய போலீசார் இடத்திலே சொல்லி ஜெயலலிதாவுடைய நடவடிக்கை கண்காணித்து ஃபைலிலே குறிப்பு தாருங்கள் என்று தானே கேட்டார். அந்த ஃபைல் தானே, அதை பார்த்தவன் தானே நான், பார்த்து விட்டு தான் சொல்லுகிறேன். நீ எம்ஜிஆர் இருந்த போதே அவருக்கு விசுவாசமாக நடந்தவளா? என்ன தகுதி, என்ன பின்னணி, என்ன யோக்கியதை? இதுவரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கழகத்திற்கு பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ, கருத்தோடு ஒன்றியவர்களோ ஒன்றாதவர்களோ, அவர்களுக்கு ஒரு பொது வாழ்க்கை பின்னணி இருந்தது. விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தைப் போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி, சங்க பலகையைப் போல தகுதியற்ற யாரையும் இது ஏற்றுக்கொண்டதே இல்லை, தள்ளி இருக்கிறது. அப்படி தகுதியுள்ளவர்கள் தான் இதுவரைக்கும் உட்கார்ந்தார்கள். ஆந்திரகேசரி பிரகாசத்திலே ஆரம்பித்து ஒவ்வொரு தலைவராக பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணி உண்டு. எம்ஜிஆர் முதலமைச்சராக அமர்ந்தார். அவர் முதலமைச்சராக அமர்ந்ததற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு முதன் முதலாக ஒரு பட்டத்தை கொடுத்தவரே டாக்டர் கலைஞர். புரட்சி நடிகர் என்கிற பட்டத்தை திருச்சியில் வைத்து கொடுத்தார். இதய கனி என்று அண்ணா பாராட்டினார். திமுக அடியெடுத்து கொடுத்தது, செல்வாக்கை சேகரித்துக் கொடுத்தது, முப்பெரும் தலைவர்களில் ஒருவராக ஆக்கியது, கழகத்தின் பொருளாளராக ஆக்கியது. அதை அடித்தளமாக மூலதனமாக மூலபலமாக கொண்டு ஒரு கட்சியை தொடங்கினார், முதலமைச்சராக வந்தார். சரி, திராவிட இயக்கத்தினுடைய சாயை இருக்கிறது, நிழல் இருக்கிறது, முதலமைச்சராக வந்தார். அவரோடு எத்தனையோ பேர் கதாநாயகிகளாக நடித்தார்கள். அப்படி 10 to 11, அத்தோடு இதுவும் ஒன்று என்று இதுவும் நடித்தது. அவரோடு கூட நடித்ததற்காகவே முதலமைச்சர் பதவியா? சிவபெருமான் சுடுகாட்டிலே கூட நடனமாடுவான். சிவபெருமான் சுடுகாட்டிலே ஆடுகிற போது பேய்களும் கூட சேர்ந்து ஆடும். சிவபெருமானுக்குத்தான் வெள்ளியம்பலம் பொன்னம்பலம் உண்டே தவிர கூட ஆடுகிற பேய்க்குமா வெள்ளியம்பலம் பொன்னம்பலம்? ஆடும் சிவனுடனே ஆடி நின்ற பேய் கும்பல் ஆடுமோ சிற்றம்பலம் என்று ஒரு கவிஞன் கேட்டான். அந்த வகையிலே நான் குறிப்பிடுகிறேன், நீ எந்த தகுதியை பெற்றவள், எந்த சிறப்பை பெற்றவள்? நான் அதிமுகவிலே ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு உட்கட்சி போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புகழ்மிக்க பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஒரு பேட்டிக்காக வந்தார். அந்த பத்திரிகையிலிருந்து பேட்டி எடுக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். யாராவது நிருபர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். அதன் ஆசிரியரே வந்தார். அவர் நேரடியாக வந்து உட்கார்ந்து, உங்கள் இடத்திலே பேட்டி கேட்கப் போகிறேன், உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாளாக ஆவல் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், காளிமுத்து, உங்களுடைய திராவிட இயக்கம், திராவிட இனம், இந்த உணர்வு இவைகள் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் அவைகளையெல்லாம் எதிர்த்து எழுதக்கூடியவன், உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு வகையிலே நீங்கள் நடத்துகிற போராட்டத்தை நான் பாராட்டுகிறேன். என்ன காரணத்திற்காக என்றால், நீங்கள் ஜெயலலிதாவை எதிர்க்கிறீர்கள். அப்படி எதிர்ப்பதை நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன் என்றால், அரசியல் என்பது எப்போதுமே முறையாக முன்வாசல் வழியாக வர வேண்டும். ஆனால் இந்த அரசியல் படுக்கேறி வழியாக வந்திருக்கிறது. இப்படி வருவதை நான் அனுமதிக்க விரும்பவில்லை, அதனால் பாராட்டுகிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட தகுதியில் இவர் வந்தவர்? இன்னும் சொல்ல போனால், முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் இவரை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கிவிட்டார். இவர் நினைத்தது ஏதோ ராஜ்யசபா சம்பளம் வரும், அது இவருடைய வாழ்வுக்கு பயன்படும் என்று. ஆனால் இவர் டெல்லிக்கு போனவுடன் இவருடைய தொடர்பை இன்னும் விரிவாக்கி கொண்டார், பலப்படுத்தி கொண்டார். அதனுடைய விளைவு, எம்ஜிஆருடைய பதவிக்கு அவர் வாழ்கிற காலத்திலே ஆபத்தை கொண்டு வரக்கூடிய அளவில் இருந்தது. அவரே சிபிஐயினிடத்திலே ஜெயலலிதாவை புகார் தந்தார் எம்ஜிஆருக்கு எதிராக. அந்த புகார்கள் எல்லாம் இருக்கின்றன. டெல்லியிலே சில பேருடைய நட்பு, தோழமை, தொடர்பு ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது. காரணம், அவருக்கு அதில் அதிகமாக சிரமப்பட வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அவர் அழகை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய கூடியவர். அவர் புருவத்தை வில்லாக்கி அம்பைவார், கொஞ்சம் கொஞ்சல், கெஞ்சல், தழுக்கல், குலுக்கல், மினுக்கல், இவைகளோடு பல பேர் இதிலே வலையிலே விழுந்தார்கள். அதனுடைய விளைவு, தமிழ்நாட்டிலே 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஜெயலலிதாவால் கலைக்கப்பட்டது, ஜெயலலிதாவுக்காக கலைக்கப்பட்டது 2 முறை. எம்ஜிஆர் ஆட்சியினுடைய தொடர்ச்சி போனதும் ஜெயலலிதாவால் தான். ஜானகி அம்மையார் முதலமைச்சராக
பொறுப்பை ஏற்றார். பொறுப்பை ஏற்றபோது கூட அவர் அன்றைக்கு டெல்லியிலே காங்கிரஸ் கட்சி தலைவர்களிடத்தில் சொல்லிவிட்டு தான் பொறுப்பை ஏற்றார். நீங்கள் ஆதரவு தருவதாக இருந்தால் முதலமைச்சராக இருக்கிறேன், இல்லாவிட்டால் வேண்டாம். என் கணவர் செத்துப்போன உடனே ஆட்சி போய்விட்டது என்கிற அவப்பெயர் வரக்கூடாது, அதற்காக நான் பொறுப்பை ஏற்கிறேன், என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பிறகு அந்த கைமை கோலம் மாறாத சூழ்நிலையிலே நாங்கள் வலியுறுத்தி டெல்லிக்கு அனுப்பி வைத்தோம், போய்விட்டு வாருங்கள், டெல்லிக்காரனை நம்ப முடியாது, அவன் ஈரத்துணியை போட்டு கழுத்தை அறுத்து விடுவான், போய் நீங்களே கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தோம். ஒரு விமான நிலையத்திற்கு போய் அனுப்பி வைத்ததற்கு பிறகு அவரே சென்று அவரே போய் கேட்டுவிட்டு காங்கிரஸ் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தார். அதற்கு பிறகு ஜெயலலிதா போனார், நிறைய மேக்கப் போட்டு கொண்டு போனார், சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்தார். விளைவு கடைசி நேரத்திலே காங்கிரஸ் ஆதரவை திரும்ப பெற்றது. ஜானகி அம்மையாருடைய சர்க்கார் அன்றைக்கு சாய்ந்தது. சாய்ந்ததற்கு காரணம் ஜெயலலிதா. அதை போலவே 89 மக்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த ஆட்சியை கலைப்பதற்கு இவர் டெல்லிக்கு வந்தார். அதே போல பழைய முறை, பழைய மோகனாஸ்திரம், சபல புத்தி படைத்தவர்கள் சில பேர் விழுந்தார்கள். அதற்கு பிறகு கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ரெண்டு முறை மங்கமா சத்திரத்தில் நடந்த கூத்துக்கு சுங்குவார் சத்திரத்திலே மாங்காதென்ன கதையாக இன்றைக்கு நாம் இன்றைக்கு இவ்வளவு கருத்துக்களை சொல்ல வேண்டிய அளவுக்கு நிலைமை வந்தது. எதனால், என்ன காரணத்தால்? ஜெயலலிதா நடத்திய விளையாட்டு அல்லவா காரணம். இன்றைக்கு தமிழ்நாடு எப்படி சிக்கிக் கொண்டிருக்கிறது, முள்ளிலே போட்ட துணியாக நிற்கிறது. நான் இன்னும் கூட கேட்கிறேன், ஒரு தகுதியே கூட வேண்டாம், ஒரு பெண்ணுக்குரிய இரக்கம், கருணை, தயை, தாட்சண்யம் ஏதாவது உனக்கு உண்டா? நீ பெண் தானா? பெண்ணுக்குரிய எந்த தன்மையாவது உனக்கு உண்டா? நீ எப்படிப்பட்டவள்? நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்ணை சிறப்பாக கவனிப்பேன் என்றாயே, என்ன கவனித்திருக்கிறாய்? ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் முகத்திலே திராவகம் வீசப்பட்டிருக்கிறது. திராவகம் வீசப்பட்டவர்களை நீ கண்டுபிடித்தாயா, தண்டித்தாயா, முறைப்படி நடவடிக்கை எடுத்தாயா என்று நான் கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை என்பது என்றால், திராவகம் வீச சொன்னபடியே நீதானே ஒரு மந்திரி அனுப்பினாய் பம்பாய்க்கு, ரவுடிகளிடத்திலே அட்வான்ஸ் 12 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொன்னாய். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய முகத்திலே திராவகம் வீசுவதற்கு ஒரு முதலமைச்சரே பணம் கொடுத்து ஏற்பாடு செய்கிறார் என்றால் இந்த நாடு எப்படி வாழும், என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கும்? தமிழ்நாட்டு காவல்துறைக்கு என்று புகழ் உண்டு, பெருமை உண்டு, சிறப்பு உண்டு, மரியாதை உண்டு, பாரம்பரியம் உண்டு. அத்தனை உன்னால் தானே கெட்டு போயிருக்கிறது. இதனுடைய வரலாற்றில் நான் எத்தனையோ சம்பவங்களை படித்திருக்கிறேன். மதுரையிலே ஒரு ஜவுளி கடை கொள்ளையடிக்கப்பட்டது. அடுத்த நாள் காலையிலே போலீஸ் நுழைந்தது. ஒரு பீடி துண்டை வைத்து கொள்ளைக்காரனை ஒரு வாரத்திலே கண்டுபிடித்து கூண்டில் ஏற்றினார்கள். ஒரு பீடி துண்டு, தமிழ்நாட்டு பீடி கம்பெனி எதிலும் தயாரிக்கப்பட்ட பீடி அல்ல இது, இது வடநாட்டு பீடி. கண்டுபிடித்து கொள்ளைக்காரனை ஒரு வாரத்திலே கண்டுபிடித்து கொண்டு வந்த காவல்துறை. மதுரை திருநகரிலே ஒரு கொலை நடந்தது. ஒரு பணக்கார பெண்மணி தன்னந்தனியாக இருந்தவர் கொலை செய்யப்பட்டார். உடனடியாக கொலையாளியை கண்டுபிடித்து கொண்டு வந்தது. காரணம், அந்த பெண்மணியினுடைய காலிலே கட்டு போடப்பட்டிருந்தது. போடப்பட்ட கட்டு எப்படி போடப்பட்டிருக்கிறது? கழுதைக்கு போடப்படுகிற கட்டு. ஒரு சலவை தொழிலாளி இதை செய்திருக்கார் என்று கண்டுபிடித்து அதற்கு பிறகு கொண்டு வந்து கூண்டில் ஏற்றினார்கள். அப்படிப்பட்ட காவல்துறை இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? யாருக்கு காவலாக இருக்கிறது? ஜெயலலிதாவுடைய கட் அவுட்டுக்கு காவல், கட் அவுட்டின் நிழலுக்கு காவல், ஜெயலலிதாவின் தோழிக்கு காவல், பிறகு தோழி பின்னால் போகிற கோழிக்கு காவல், கோழி விரட்டுகிற சேவலுக்கு காவல். இந்த அளவுக்கான நிலைமை, என்ன சூழ்நிலை? நான் காலையிலே முல்லைவேந்தனோடு இருக்கிற போது கூட முல்லைவேந்தன் சொல்லிக் கொண்டிருந்தார், போச்சம்பள்ளி என்று நினைக்கிறேன், கே பி ராமலிங்கம் பேசிய கூட்டத்திலே, டியூப் லைட்டுகள் உடைபடுகின்றன, தாக்கப்படுகிற நிலைமை வருகிறது, டிஎஸ்பி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? இதே போல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, முசிறியில் நடந்தது. தம்பி கே பி ராமலிங்கம் பேசிக் கொண்டிருக்கிறார், கூட்டத்திலே கலவரம் செய்கிறார்கள். கலவரம் செய்து அதிமுகவினுடைய எம்எல்ஏ நேரடியாக மேடைக்கு போகிறார் தாக்குவதற்கு. அங்கே இருந்த டிஎஸ்பி கடமை உணர்ச்சி ரத்தத்தில் ஓடக்கூடிய அளவிலே இருந்தவர். அவர் பார்த்து பார்த்து பொறுத்து பார்த்தார், கடைசியில் தாங்க முடியவில்லை. மேடைக்கு போன எம்எல்ஏவை பின்னால் இருந்து சட்டையை பிடித்து இழுத்தார், வாடா என்று. அதை கூட செய்யாவிட்டால் காவல்துறைக்கு என்ன மரியாதை? அதை செய்த காரணத்திற்காக 24 மணி நேரத்தில் அவர் மாற்றப்பட்டார். அதைப் போலவே மத்திய மந்திரியாக சிதம்பரம் இருந்தபோது இடையிலே பூந்து தாக்குகிறான். தாக்கியவன் மேலே வழக்கு போட்டதற்காக காவல்துறை அதிகாரி மாற்றப்படுகிறார். ஒரு சாராய ஆலை அதிபர், சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கண்டுபிடிப்போம், நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் ஜெயலலிதா அன்றைக்கு அறிவித்துக் கொண்டது நேரம். அந்த வட்டாரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டால் சப் இன்ஸ்பெக்டர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டது நேரம். ஒரு அதிகாரி கண்டுபிடித்தார், நடவடிக்கை எடுத்தார். விளைவு, அதற்கு கிடைத்த பரிசு, அவர் எங்கோ தூரத்திலே தூக்கி அடிக்கப்பட்டார். எந்த அளவுக்கு இன்றைக்கு காவல்துறையினுடைய நிலைமை இருக்கிறது, எவ்வளவு ஆட்டம் நடக்கிறது, என்ன காரணம்? இந்த பெண்மணிக்கு சட்டம், விதி, மரபு எதுவும் தெரியாது. இது வேலி தாண்டிய வெள்ளாடு, இது இலக்கண மீறிய கவிதை,
இதற்கு மரபு கிடையாது. இது குடும்ப பெண்ணாக இருந்தால் தெரியும், இது குடும்ப பெண்ணா, இது கொள்ளிக்கட்டை. குடும்ப பெண்ணாக இருந்தால் விலைவாசி என்ன விற்கிறது, ஒரு வீட்டுக்கு உப்பு புளி மிளகாய் வாங்குவதற்கு எவ்வளவு செலவாகும், இவ்வளவும் தெரியும். இவர் அப்படி குடும்பம் நடத்தியவரா? ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால் கூட ஒரு குடும்பத்தில் இவ்வளவு கடமையாற்றக்கூடியவள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு கவிதையிலே சொன்னாரே, ஒரு குடும்ப பெண் இவ்வளவு கடமையாற்ற வேண்டியது இருக்கிறது. பட்டியல் போட்டு சொன்னாரே, விடியும் முன் எழுந்து வீணையோடு பாடி அடிமை கொண்ட அன்பனை எழுப்பி குரடு கழுவி கோலம் போட்டு கறவை கறந்து நிறைய முண்டு தவளை செம்பு குவலை குண்டான் கவலை இல்லாமல் கழுவி தீர்த்து வட்ட நிலாவை வரவழைத்தது போல் இட்டலி சுட்டு தொட்டுக்குள்ள துவையல் அரைத்து சுவைநீர் வைத்து கணவருக்கு வெந்நீர் கடிய விளவி உடம்பு குளிப்பாட்டி உணவை ஊட்டி வெற்றில வைத்து குடையை விரித்து கொடுத்து வெளியில் அனுப்பி வெயிலில் பயிர்கள் கல்லை பொறுக்கி காய வைத்து கடைக்கு சென்று காய்கறி வாங்கி சோறு கறிகள் சுருக்காய் முடித்து சுவர் பழுதுக்கு சுண்ணாம்பு பூசி உடைந்த நாற்காலி ஒழுங்குபடுத்தி கடைந்த வெண்ணெயை காய்ச்சி இறக்கி வந்த கணவருக்கு வட்டித்து கூடத்தில் சாய்வு நாற்காலி சரிப்படுத்தி வேர்வை நீங்க விசிறியால் விசிறி படுக்க விரித்து படுக்க செய்தே நனைத்து போட்ட நாலந்து துணியையும் துவைத்து போட்டவின் தூங்கும் கணவர் எழுந்துவதற்குள் எண்ணெய் சட்டியில் பண்ணியம் சுட்டு பரபரப்போடு சுவைநீரோடு துணைவரு கழித்து கடைக்கு சென்றதும் துடைப்பம் எடுத்து வீடு பெருக்கி மாடு கறந்து உயர் அண்ணாந்தே ஒட்டடை அடித்து சுவடிகள் ஏடுகள் தூசுகள் தட்டி தையல் வேலை தச்சு வேலை முதல் எல்லாம் முடித்து நல்விளக்கேற்றி ராச்சா பாட்டை இனிமையாக ஆக்கி கணவர் வந்தது உணவுன்பித்து மாடு கன்றுக்கு வைக்கோல் போட்டு பானை சட்டி பூனை தொடாமல் எல்லாம் மூடி கொல்லை கதவையும் தெருக்கதையும் தாளிட்டு இரவு 12 உறங்குவர் தாயரே என்றல்லவா கவிஞர் பாரதிதாசன் எழுதினார். நீ அப்படி குடும்பம் நடத்தியவளா? நீ 5 ஓட்டல் அறையிலேயே வாழ்க்கை நடத்தி பழக்கப்பட்டவளாயிற்றே. உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு குடும்பத்தினுடைய நிலைமை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை? நீ எப்படி இன்றைக்கு ஆட்சி சக்கரத்தை சுழற்றுகிறாய்? உனக்கு எவ்வளவு அகம்பாவம், இவ்வளவு திமிர், இவ்வளவு செருக்கு, இவ்வளவு கொழுப்பு! 10,00,000 எருமைப்பாலில் எடுக்கப்பட்ட கொழுப்பு உன் ஒருத்தியின் தலையில் இருக்கிறது. அதனால எவ்வளவு திமிராக பேசுகிறாய்? எங்கள் தலைவர் கலைஞரை 1,000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் மறந்ததில்லை. அவர் எதிர்த்து நின்ற காலத்திலே கூட, அவரை எதிர்த்து சட்டசபையில் பேசுகிற காலத்திலே கூட, எம்ஜிஆர் கவருக்கும் சட்டமன்றத்திலே விவாதம் நடக்கும். ஆனால் அந்த எம்ஜிஆர் எப்படி மதித்தார் கலைஞரை? மேலவையிலே ஒரு முறை என்னுடைய சகோதரர் அமைச்சராக இருந்த ராஜா முகமது பேசிக்கொண்டே வருகிற போது சொன்னார், இதை கருணாநிதிக்கு பதிலாக சொல்லுகிறேன் என்று சொன்னார். முதலமைச்சர் அறையிலே கேட்டுக்கொண்டிருந்த எம்ஜிஆர் அவசர அவசரமாக ஓடோடி வந்தார். எம்ஜிஆர் வந்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியில் மறுபடியும் சொன்னார், நான் இதை கருணாநிதிக்கு பதிலாக சொல்கிறேன் என்று. கலைஞர் அப்போது மேலவையிலே இல்லை. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து, நீங்கள் சொன்னதை திருத்துவதற்காகத்தான் நான் வந்தேன், ஒரு அமைச்சர் படி பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு, மாண்புமிகு மேலவை தலைவர் அவர்களே, அவர் 2 கருணாநிதி கருணாநிதி என்று பெயரை சொல்லியிருக்கிறார், அந்த இடத்திலே கொஞ்சம் மாற்றி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை பதிலாக சொல்லுகிறேன் என்று திருத்துங்கள் என்றார். அவருக்கு கலைஞரை பற்றி தெரியும், கலைஞருடைய ஆற்றல் தெரியும். சட்டசபையிலே காமராஜர் படம் வைக்கப்பட்ட போது, அந்த விழாவுக்கு சஞ்சீவி ரெட்டி வருவதாக இருந்த போது, 2 இடையிலே அன்றைக்கு அரசியல் மோதல் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் கலைஞரை பார்த்து கூப்பிட்டார், சபாநாயகர் அறை வரைக்கும் கொஞ்சம் வாருங்கள் என்று. கலைஞர் விழுந்து போனார். என்ன என்று கேட்டார். காமராஜர் படத்துக்கு கீழே ஒரு வாசகம் பொறிக்க வேண்டும், எழுதி தாருங்கள் என்று கேட்டார். ஏன், நான் தான் எழுத வேண்டுமா, வேறு யாரை வைத்து எழுத சொல்லக்கூடாதா என்றார். உங்களுக்குத்தான் எந்த படத்திற்கு கீழே என்ன எழுத வேண்டும் என்பது தெரியும், உங்களுக்குள்ள இந்த தமிழ் புலமை வேறு யாருக்கும் கிடையாது, அது தெரிந்தால் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்றார். கலைஞர் எழுதி கொடுத்த வாசகம் தானே பொறிக்கப்பட்டது. 1,000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மதிக்க வேண்டிய தலைவனை மதிக்க வேண்டாமா? பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இல்லாத அளவுக்கு போட்டி. எவ்வளவு பேசியிருக்கிறார் பெரியார். ராஜாஜி இறந்த போது அவருடைய உடம்பு மயானத்திற்கு போகிற வரைக்கும் அந்த தள்ளாத வயதிலே கூட போனாரே, மயானத்தில் எரிக்கப்பட்ட நேரத்திலே குலுங்க குலுங்க அழுதாரே. 1,000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஒரு மதிக்க வேண்டிய அரசியல் தலைவனை மதிக்க வேண்டாமா? அந்த பண்பாடு வேண்டாமா? எவ்வளவு பச்சையாக சட்டமன்றத்தில் இந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் கருணாநிதிக்கு சொல்லிக் கொள்வேன் சொல்லுகிறார். கலைஞர் என்றால் என்ன என்று நினைத்தாய்? அவருக்குள் ஆற்றல் உனக்கு தெரியுமா? பரதன் ராமனுடைய செருப்பை தலையிலே சுமந்தான். என் தலைவர் கலைஞருடைய செருப்பை சுமக்கிற யோக்கியது கூட உனக்கு கிடையாது, அதை துடைக்கிற யோக்கியது கூட உனக்கு கிடையாது. நீ யார், உனக்கு என்ன தகுதி ஒரு வாக்கியத்தை ஒழுங்காக பேச முடியுமா உன்னால்? இந்த தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை தெரியுமா? யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? என்ன திமிரோடு நடக்கிறாய்? காங்கிரஸ்காரனுக்கு இப்போது புத்தி வந்திருக்கிறது. நான் காங்கிரஸ்காரர்களை கேட்கிறேன், இந்த புத்தி உங்களுக்கு போன தேர்தல் நேரத்தில் எங்கே புல்மேய போனது? ஜெயலலிதாவை நீங்கள் நம்பி இருக்கலாமா? அவர் எப்படிப்பட்டவர்? யார் யாரோடு சேர்ந்தார்களோ சேர்ந்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்து பழக்கப்பட்டவர், அப்படி பழகியவர். அதுதானே அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதுதானே அவருடைய இயல்பு. கூட இருந்து உதவி செய்தவர்களுக்கெல்லாம் அவர் குழி வெட்டியவர், அப்படியே பழகி போனவர். இன்றைக்கு நரசிம்மராவே தயங்குகிறார் என்றால் என்ன காரணம்? அவருக்கு தெரியும்,
ஜெயலலிதாவோடு சேர்ந்தால் பிறகு உயிருக்கும் ஆபத்து மானத்துக்கும் ஆபத்து தெரியும். நான் படித்திருக்கிறேன், ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை படித்திருக்கிறேன். கிளியோபாட்ராவை பற்றி சொல்லுவார்கள். கிளியோபாட்ரா அவர் எகிப்தில் அரசியாக இருந்தவள். அவள் ஆடவர்களை நள்ளிரவு நேரத்தில் அழைப்பாள். பிறகு அதற்கு பிறகு காலையிலே அந்த ஆடவருடைய பிணம் நைல் நதியிலே முதலைகளுக்கு இரையாக போடப்படும் என்று சொல்லுவார்கள். அந்த கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசரை மயக்கினாள். அந்த ஜூலியஸ் சீசர் ரோம் நாட்டினுடைய மாவீரனாக இருந்தவன், சென்றான் கண்டான் வென்றான் என்கிற வரலாற்றை சமைத்தவன். அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய ஜூலியஸ் சீசரை கிளியோபாட்ரா சந்தித்தாள். சென்றான் கண்டான் வென்றான் என்றவனை, வந்தான் வீழ்ந்தான் என்றவனுடைய வரலாற்றை முடித்தாள். ஜூலியஸ் சீசருக்கு பிறகு ஆண்டனி என்பவன் பட்டத்திற்கு வந்தான். அழுகுரலிலே அறிவை கலந்து ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்ட அந்த இடத்திலே பேசி மக்களை திரட்டிய மாவீரனவன். அந்த ஆண்டனியையும் இவள் கூட வைத்துக் கொண்டாள், சேர்த்து கொண்டாள். அந்த ஆண்டனி நாட்டை மறந்து அந்த கிளியோபாட்ராவுடைய மோக மயக்கத்திலே ஆழ்ந்து கிடந்தான். ரோம் நாட்டை பகைவர்கள் தாக்கப் போகிறார்கள் என்று செய்தி சொல்லப்பட்ட நேரத்தில் கூட அவன் சொன்னான், ரோம் நாடு டைபர் நதியிலே கரைந்து போகட்டும், என்னுடைய உலகம் இதோ இருக்கிறது என்று கிளியோபாட்ராவை தழுவிக்கொண்டான். கடைசியில் ஆண்டனியும் சாய்ந்தான். சாய்ந்ததற்கு பிறகு அகஸ்த சீசர் பட்டத்திற்கு வந்தான். வந்த அகஸ்த சீசருக்கு இவள் அழைப்பு அனுப்பினாள், கூட சேர்ந்து கொள்ளலாமா என்று. அகஸ்த சீசர் சொன்னான், நான் ரோம் சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக வர விரும்புகிறேனே தவிர காதல் சாம்ராஜ்யத்திற்கு அடிமையாக வர விரும்பவில்லை, என்னை விட்டுவிடு என்று சொன்னான். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், இதோ ஜெயலலிதாவை கிளியோபாட்ராவோடு ஒப்பிட்டு, ஜூலியஸ் சீசருக்கு எம்ஜிஆரை ஒப்பிட்டு, அதை போலவே ஆண்டனிக்கு ராஜீவ்காந்தி ஒப்பிட்டு, அகஸ்த சீசருக்கு நரசிம்மராவை ஒப்பிடுகிறேன் என்பதற்காக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பெண்மணி, அப்படி பழகி போன பெண்மணி, அரசியலிலே பல பேரை வீழ்த்திய பெண்மணி. இன்றைக்கு நரசிம்மராவை எவ்வளவு கவனமாக இருக்கிறார், அவர் என்ன நரசிம்மராவா பெரிய நரிசிம்மராவ், அவர் எவ்வளவு தூரம் ஏமாற்றி இருக்கிறார். ஆட்சிக்கு வந்து எந்த பிரச்சனையும் சமாளிக்கவில்லை, ஆனால் நாற்காலியில் இருக்கிறார். மலை போல பிரச்சனை வருகிறது, பிறகு முடிந்து விடுகிறது. அண்மையிலே கூட ஒரு தலைவர் சொல்லியிருந்தார், ஒரு ஊழலுக்காக இவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம், ஊழல் செய்து ஆட்சியை காப்பாற்றி விட்டார், அதை விட பெரிய ஊழல் செய்து என்று சொல்லியிருந்தார். அர்ஷத் மேத்தா 1 கோடி கொடுத்தான், இதுதான் அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வருவதற்கு ஒரு மூல காரணம். கடைசியவர் அதிலே இருந்து தப்பிக்க என்ன செய்தார், அஜித் சிங் கோஷ்டியைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு இவர் பல கோடியை தந்து ஆட்சியை காப்பாற்றி கொண்டார். 1 கோடி ஊழலுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பல கோடி ஊழலை செய்து ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட நரசிம்மராவை நீ எப்படி ஏமாற்ற பார்க்கிறாய்? இன்றைக்கு அவனுடைய நிலைமை என்ன? அவனுக்கு இந்திய நாட்டை பற்றி கவலையே கிடையாது. நாடு நாசமானாலும் அதை பற்றி கவலை இல்லை, நாற்காலி நிலைத்தால் போதும். அதுதான் நரசிம்மராவுக்கு, வேறு எதை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. அதனால தான் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, கிண்டலாக சொல்வதுண்டு. பிரம்மாவின் இடத்திலே 3 நாட்டு தலைவர்கள் போனார்களாம், ஒருவர் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி, இன்னொரு ஜப்பான் பிரதமர், இன்னொரு நம்முடைய நரசிம்மராவ், 3 பேரும் போனார்களாம். பிரம்மாவின் இடத்திலே போய் கேட்டார்களாம். அமெரிக்க ஜனாதிபதி கேட்டாராம், என் நாடு நான் விரும்பியபடி முன்னேறுவதற்கு எத்தனை ஆண்டு காலமாகும் என்று. அவர் உடனே சொன்னாராம், 60 ஆண்டுகள் என்று சொன்னாராம். அமெரிக்க ஜனாதிபதி அழுது கொண்டே போனாராம், 60 ஆண்டுகளா, அதுவரைக்கும் நான் இருப்பேனா அல்லது பதவியில் இருப்பேனா சந்தேகம், அதனால் தான் நான் வேதனைப்படுகிறேன் என்று அழுது கொண்டே போனாராம். ஜப்பானிய பிரதமர் கேட்டாராம், 40 ஆண்டுகளால் ஆகும் என்று பிரம்மா சொன்னாராம். அவரும் அழுது கொண்டே போனாராம், இவ்வளவு கடுமையாக உழைக்கிறோம், இப்படி உழைத்துவான் 40 ஆண்டுகள் பெரிய கொடுமையாக இருக்கிறதே என்று சொல்லி அவரும் அழுது கொண்டே போனாராம். நரசிம்மராவ் போய் கேட்டாராம், இந்தியா முன்னேறுவதற்கு எவ்வளவு ஆண்டு காலமாகும் என்று. பிரம்மா விக்கி விக்கி அழுதாராம், ஏன் அழுகிறீ என்று நரசிம்மராவ் திரும்ப கேட்டாராம். அது முன்னேறுகிற வரைக்கும் நானே உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு இன்றைக்கு நாடு சீர்குலைந்து போயிருக்கிறது. எல்லா துறையிலும் பொருளாதாரத்திலே புற்றுநோய் என்று ஆரம்பித்து எல்லா துறையும் இன்றைக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற, அதை பற்றி நரசிம்மராவ் கவலைப்படவே இல்லை. கோவிட் ஊழல் என்றார்கள், அந்த ஊழலை மூடி மறைப்பதற்கே ஒரு வெளியுறவு மந்திரிடத்திலே கடிதத்தை கொடுத்து அந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவன் கடிதத்தை வாங்கி கொண்டு உண்மையை சொல்லிவிட்டான். கடைசியில் அந்த ஊழல் இன்றைக்கு உலகரங்கிலே நாரிக்கொண்டிருக்கிறது, இவர் கவலைப்படவில்லை. அதையும் தோற்கடிக்கிற ஊழல் பங்கு மார்க்கெட் ஊழல். எனக்கு இதற்கு முன்னாலே பங்கு மார்க்கெட் என்றால் என்ன என்று தெரியாது, இப்போதான் தெரிகிறது. அரசாங்க பணத்தை பிரதமர் முதல் அத்தனை பேரும் சேர்ந்து பங்கு போட்டுக் கொண்டால் அதுதான் பங்கு மார்க்கெட். இப்படி ஒரு ஊழல் நடக்கிறது. 5000 கோடிக்கு மேலே அரசு மேல் விழுங்கி இருக்கிறான். கேட்டால் அவன் சொல்கிறான், நான் மட்டுமா சாப்பிட்டேன், எல்லா மத்திய மந்திரிகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்தேன்ங்கிறான். இதில் கூட்டு நாடாளுமன்ற குழு இவர் விசாரிக்கிறது அரசத் மேத்தாவை. அரசத் மேத்தா சொல்கிறார், அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு என்று என்னை விசாரிக்கிறது அல்லவா, அந்த குழுவில் இருக்கிற எம்பிக்களுக்கே நான் பணம் கொடுத்திருக்கிறேன்ங்கிறான். இந்த அளவுக்கு விவகாரம் போயிருக்கிறது. மத்திய பீடம் அந்த அளவுக்கு இருக்கிறது.
ஜெயலலிதா இங்கே பல கோடி கொள்ளை அடிக்கிறார். மத்திய மந்திரி ரங்கராஜன் குமாரமங்கலம் சொல்கிறார், வாரம் 10 கோடி சராசரி என்கிறார். எவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது! இதை தட்டி கேட்க வேண்டாமா? தடுத்து நிறுத்த வேண்டாமா? காங்கிரஸ் காரனுக்கு இன்றைக்குத்தானே சொரணை வந்திருக்கிறது. அவனும் சேர்ந்துதானே கொலை அடித்தான். குமரியானந்தன் தான் சட்டசபையில் பேசினார். நீங்கள் என்ன சாதாரண முதலமைச்சரா? மண்ணால வந்த பெண்ணரசியை நீங்கள் தான் வர்ணித்தார். பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார், மங்கம்மாவின் மறுவடிவமே நீங்கள் தான் சொன்னார். இன்னொரு காங்கிரஸ் எம்எல்ஏ எழுந்து சொன்னார், விக்டோரியா மகாராணியே வாழ்க என்றார். இன்னொரு எலிசபெத் மகாராணியே வாழ்க வாழ்க என்றார். நான் இதை வைத்து தான் குடியாத்தம் பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினேன். நீ ஆள் ஆளுக்கு ராணி ராணி என்று சொல்லுகிறாய், வாய்தவரை இரவு ராணி என்று சொல்லி தொலைத்து விடாது என்றேன். முதல் வழக்கு அதிலே தான் ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு காங்கிரஸ்காரன் சொரணை கெட்டு போயிருந்தான். இப்போதான் எனக்கு விவரம் தெரிகிறது. இப்போது கூட்டு முறிகிறது. ஏன் கூட்டு முறிகிறது? ஏன் உங்களுக்குள்ளே உறவு இன்றைக்கு சிதைகிறது? என்ன காரணம்? ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் ஒரு தேனிலவு 6 மாத காலத்திற்கு நீடிக்கும். பிறகு அதற்கு பிறகு அடுத்த ஆளை பார்ப்பார். இப்போது காங்கிரஸோடு தேனிலவு முடிந்தது. அத்வானியோடு தேனிலவுக்கு அவர் நாள் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அது வேறு. ஆனால் நீ ஏன் புத்தி கெட்டு போய் சேர்ந்தாய்? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த கட்சி என்கிறாயே, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது சரி, சந்தியா மகளிடத்தை சுதந்திரம் வாங்க முடியாமல் இந்த தவி தவிக்கிறாயே. உப்பு சத்தியாகரம் நடத்திய கட்சி, உப்பு போட்டு சாப்பிடுவதை விட்டு விட்டாயே. இப்போ சோரணை வந்திருக்கிறது. ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டாக ஏதாவது செய்யலாம், தொழில் செய்யலாம் என்று நினைத்தார்களாம். அது ஒரு புத்திசாலி அவன், இவன் ஏமாள் என்று புரிந்து கொண்டு சொன்னான், ஒரு பசுமாட்டு விலைக்கு வாங்குவோம், ஒரு தென்னை மரத்தை வாங்குவோம், ஒரு போர்வை வாங்குவோம், ஆளுக்கு பாதியாக அனுபவிப்போம் என்றான். இவரும் நம்பி பணம் கொடுத்தான். பசுமாட்டை வாங்கியதற்கு பிறகு சொன்னான், பசுமாட்டினுடைய முன்பகுதியை நீ கவனித்துக்கொள், பின்பகுதியை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான். முன்பகுதியை கவனித்தால் தவிடு வைக்க வேண்டும், தண்ணீர் வைக்க வேண்டும். பின்பகுதி கவனிக்கிறவனுக்கு தான் பால் கிடைக்கும், சாணம் கிடைக்கும். அதற்கு ஒத்துக்கொண்டான். தென்னை மரத்திலே கீழே இருந்து பாதி பகுதி உனக்கு, பாதிக்கு மேலே எனக்கு என்றான். இவன் அதிலும் விவரம் தெரியாமல் பாதி பாதி தானே என்று அதிலும் ஏற்றுக்கொண்டான். அப்போது பிறகுதான் தெரிந்தது, மேலே ஏறி அவன் இளநீரை பறித்துக் கொள்கிறான், நான் மறுபடியும் தண்ணீர் ஊற்ற வேண்டியது இருக்கிறது. புரிந்தது. பிறகு போர்வைக்கு சொன்னான், பகல் முழுவதும் நீயே வைத்துக் கொள், எனக்கு வேண்டாம், ராத்திரிக்கு மட்டும் இடத்திலே கொடுத்து விடு, ஆளுக்கு பாதி பாதி என்றான். அதற்கு இவன் ஒத்துக்கொண்டான். ரொம்ப நாளாக இவன் சித்திரவதைப்பட்டான். அதற்கு பிறகுதான் இவனுக்கு நிலைமை புரிந்தது. அதற்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தான். பசுவிலே பால் கறந்து கொண்டிருந்த நேரத்தில் முன்பகுதியிலே ஓங்கி ஒரு தட்டு தட்டினான். பசு முகத்தில் ஒரு துள்ளு துள்ளியது, பால் கலையும் கீழே உருண்டது. என்ன நீ இந்த நேரத்தில் பசுவை தொந்தரவு செய்கிறாய் என்றான். உடனே அவன் சொன்னான், என் வட்டாரத்தில் தான் நான் கை வைக்கிறேன், உன் பகுதி பக்கம் வரவே இல்லை, நீ அதை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது என்றான். அதற்கு பிறகு தென்னை மரத்தில் ஏறி அவன் இளநீரை பறிக்கிறான். இவன் ஏணியை போட்டு ஏறி பாதி மரத்தை அறுக்கிறான். அறுக்காதே அறுக்காதே என்று அங்கே சத்தம் போட்டான். என் வட்டாரத்திற்குள்ள என் பகுதிக்குள்ள மரத்தை மட்டும்தான் எடுக்கிறேன், உன் பகுதியை பற்றி கவலைப்படாதே என்று சொன்னான். அதற்கு பிறகு அவன் அவசர அவசரமாக கீழே இறங்கினான். பிறகு போர்வைக்கு என்ன செய்வது என்று யோசித்தான். அதற்கு பிறகு முடிவு செய்தான், தொட்டிகளை தண்ணீரை நிரப்பி பகல் முழுவதும் போர்வையை தண்ணீருக்குள்ளே போட்டு வைத்து விடுவது. ராத்திரிக்கு எடுத்து உன் பங்குக்கு ராத்திரிக்கு தானே வேண்டும், அதுவரைக்கும் எனக்குத்தானே சொந்தம், 7 மணிக்கு மேலே நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று 7 மணிக்கு மேலே ஒப்படைத்து விட்டான். அதற்கு பிறகுதான் நிலைமை தெரிந்தது. அதை போல இப்போது புரிந்து கொண்ட காங்கிரஸ்கார் என்ன செய்கிறான், சேச நடவடிக்கை எடுப்பாருங்கிறான். சுப்பிரமணிய சாமியை நான் எப்படி தடுக்க முடியும் என்கிறான். இன்றைக்கு நிலைமை முற்றி போய் நிற்கிறது, முதிர்ந்து போய் நிற்கிறது. இன்றோ நாளையோ இன்னும் சில நிமிடங்களோ என்கிற அளவுக்கு இன்றைக்கு சர்க்கார் ஊசலாடுகிறது. என்ன காரணம்? தினையை விதைத்தாய் தினையைத்தான் அறுக்க வேண்டும், வினையை விதைத்தால் வினையைத்தான் அறுக்க வேண்டும். எங்கள் தலைவர் மேலே, கழகத்தின் மேலே இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுக்களை சொன்னாய், இன்றைக்கு உண்மையே உனக்கு எதிராக நிற்கிறது. உன்னுடைய சர்க்கார் சாயக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு திமுக காரணம் அல்ல, நாங்கள் போய் யாரிடத்தில் முறையிடவில்லை. இன்னும் சொல்ல போனால் நெஞ்சிலே உரத்தோடு நேர்மை திறத்தோடு கவர்னரிடத்திலே 18 புகாரை தந்தோம். இன்றைக்கு 18 புகார் என்பது 78 புகார்களாக மாறி நிற்கின்றன, எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகளாக மாறி நிற்கின்றன. இந்த நாட்டை நம்பி, மக்களை நம்பி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தலைவர் கலைஞர் உழைக்கிறார். ஆனால் அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா இந்த நாட்டிலே கூட சொந்த வீட்டை கட்டவில்லை, இந்த மாநிலத்திலே கூட சொந்த வீட்டை கட்டவில்லை, இந்த மக்களை அதற்கு கூட நம்பவில்லை. ஆந்திராவில் வீட்டை கட்டுகிறார். யார் நமக்கு வேண்டியவர்கள், யார் வேண்டாதவர்கள் இன்றைக்கு புரிகிறது. கண்ணிலே பட்டால் தான் கரிக்குமே தவிர புருவத்திலே பட்டால் கரிக்காது இன்றைக்கு தெரிகிறது. ஒரு கவர்ச்சியை நம்பி, ஒரு மினுமினுப்பை நம்பி வாக்களித்த பெருமக்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறார்கள். ஒரு அரசியல் ரீதியான மாற்றம் மட்டுமல்ல, ஒரு சமூக ரீதியான மாற்றம் வெகு விரைவிலே மலரும். திராவிட முன்னேற்ற கழகம் ஈடும் எதிர்ப்பும் இல்லாமல்
ஆட்சியை கைப்பற்றும். அரியணையில் அருமை தலைவர் டாக்டர் கலைஞர் அமர்வார். அடுத்த பிறந்த நாளை தமிழகத்தின் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவாக கொண்டாடுவோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.